அவருக்கு முன்பாக ஹல்லேலூயா பரிசுத்தமாய் வாழும்படியாய் நம்மை பாதுகாக்கிற தேவனே கரங்களை தட்டி வரவேற்போமாக. இந்த காலவெளியில் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாக ஆச்சரியமாக அவருடைய பாதையில் நடத்துகிறவர். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமத்தை உயர்த்தும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்தினே ராஜா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நீர் எங்களை ஏற்படுத்தினீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை முன்குறித்தீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களோடு இடைபடுவீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால விளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை விளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறும்படியாய், உம்முடைய அன்பை நாங்கள் நினைவு கூறும்படியாய், கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த நேரங்கால நிமிஷங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு விசை கூட கர்த்தாவே எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் சூழ்நிலைகளை மறந்து ஆண்டவரே அப்பா உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாய், சிலுவையை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் ரட்சிப்பை நாங்கள் உயர்த்த முடியாது. தகப்பனே எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக ஆண்டவரே அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சுகந்த வாசனையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆண்டவரே நாங்கள் புகழ்ந்து நாங்கள் போற்றி துதிக்கும்படியாய் ஆண்டவரே. தகப்பனே உடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் மேன்மை பாராட்டும்படியாக இந்த காலவேளையிலே தகப்பனே எங்களை ஆண்டவரை கூட்டி சேர்த்தீர் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பகுதியிலும் நாம மகிமைப்படுவதாக உயர்த்தப்படுவதாக. எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் ஆண்டவரே. இந்த காலவேளையில் தகப்பனே உம்மை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மாற்றம் உண்டாகட்ட ராஜா. இந்த காலவேளையில தகப்பனே நீர் எதற்காக எங்களுக்காக மரித்தீரோ ஆண்டவரே, எங்களுக்காக தகப்பனே ஆண்டவரே ரத்தத்தை சிந்தினீரோ, அந்த சகல ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக, அதை நாங்கள் நினைவு கூறத்தக்கதாக தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. வார்த்தையில கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு இடைபடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே செய்தி கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மூடி மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படுவீராக. அன்று சிலுவையில் எங்களோடு கூட பேசின தேவன் இந்த காலவெளியில தகப்பனே உம்மை நோக்கி வந்திருக்கிற ஆண்டவரே உடைய சிலுவையின் பாதையில் ஆண்டவரே பாதத்தில் உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைபடும்படியாக செபிக்கிறப்பா. வார்த்தையில கொண்டு பேசுவீராக, உடைய மகத்துவமான வார்த்தையில கொண்டு எங்களோடு இடைபடும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாப்பா. எங்களோடு இடைபடுவீராக தகப்பனே. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சாட்சியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆராதனை முழுவதும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் நிர்மூலப்படுத்துவீராக. ஒவ்வொரு கொண்டு வந்து சேர்க்கும்படி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா சந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறாப்பா. என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, நீர் வழிநடத்துவீராக. ஆராதனை வேலை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய். உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மையை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஹல்லேலூயா. எத்தனை ஆஸ்தியும் அந்தஸ்தும் நமக்கு இருந்தாலும் அவருடைய குருசை நோக்கி பார்க்கும்படியாய், அவரையே பெருமை பாராட்டும்படியாக. சில ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்தோ மேன்மை பாராட்டுவார்கள், நாமளும் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும். ஹல்லேலூயா. சிலுவையை நோக்கி பார்க்கும்படியாக இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மை அழைத்த தேவனை ஹல்லேலூயா. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா என்று சொல்லி உடைய சிலுவையே எங்களுக்கு மேன்மை என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை,
அர்ப்பணிப்போடு கூட சொல்லுவோமா, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஏனென்றால் நமக்காய் மரித்தவர், ஹாலேலூயா, நமக்காக ஜீவனையே கொடுத்தவர், அவருக்காக வாழும்படியாக நம்மை அழைத்திருக்கிற தேவன், ஹாலேலூயா. உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி என் உள்ளளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோமா. ஹாலேலூயா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஜீவ காலமெல்லாம் அவரை வாழ்த்தி பாடும்படியாக. கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக, அவர் நல்லவர், மிகவும் நல்லவர், நன்மை செய்கிறவராக இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறவர். ஆமே. நான் உள்ளதவும் என் தேவனே உமை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உமை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்த தன்மை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்த வாழ்நாளெல்லாம் உந்த
ஹாலேலூயா. ஈடு இணையற்ற ஆண்டவருடைய அன்பை, கல்வாரி அன்பை நினைத்து ஹாலேலூயா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, நன்றி நன்றி என்று சொல்லுவோம். ஹாலேலூயா நமக்காக, ஹாலேலூயா நம்மேல் வைத்த அன்பு, ஹாலேலூயா அதை விளங்க பண்ணும்படியாய். ஹாலேலூயா அண்ட சிராசத்தையும் சிருஷ்டித்த தேவாதி தேவன், சிருஷ்டிப்பின் தேவன், ஹாலேலூயா ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன சிருஷ்டிப்பின் தேவாதி தேவன், ஹாலேலூயா நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய், நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் ஹாலேலூயா மனு குலம் எடுத்து ஹாலேலூயா ஹாலேலூயா மரண பரியந்தம் ஹாலேலூயா தம்மை தாழ்த்தி ஹாலேலூயா நமக்காக இறங்கி வந்த ஹாலேலூயா அந்த ஈடு இணையற்ற அன்பை ஹாலேலூயா ஒரு விசை கூட ஹாலேலூயா நாம் நினைத்து பார்ப்போமா. ஹாலேலூயா ஹாலேலூயா எல்லாரும் கண்களை மூடி ஹாலேலூயா ஆமென் ஹாலேலூயா சிலுவையில் அறையப்பட்ட ஹாலேலூயா நம்முடைய ஆண்டவர் இயேசுவையே நம்முடைய இருதயத்தில் நம்முடைய மன கண்களிலே அவரை முன்பாக நாம் வைத்து ஹாலேலூயா அவரையே நோக்கி நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போமா. ஹாலேலூயா ஹாலேலூயா நன்றி என்று சொல்லுவோமா. ஹாலேலூயா பக்தன் பாடினதை போல ஹாலேலூயா இந்த விந்தை அன்புக்கு ஈடாய் ஹாலேலூயா நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஹாலேலூயா ஹாலேலூயா எந்த அரும் பொருள் ஈடாகும் ஆண்டவரே. ஹாலேலூயா என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கிறேன். ஹாலேலூயா சங்கீதக்காரன் தாவீது பாடினதை போல கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா உபகாரங்களுக்காகவும், கர்த்தர் எனக்கு பாராட்டின எல்லா அன்புக்காகவும் ஹாலேலூயா நான் என்ன விலை கிரயத்தை என்னால் கொடுக்க முடியும், நான் என்ன விலை கிரயத்தை கொடுக்க முடியும். ஹாலேலூயா ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஹாலேலூயா என்னையே அவருக்கு அர்ப்பணித்து அவரை நான் தொழுது கொள்ளுவேன். ஹாலேலூயா 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 நன்றி செலுத்துவோம். ஹாலேலூயா இத்தனை பேர் ஹாலேலூயா ஆண்டவர் மேல் வைத்த அந்த அன்பு ஹாலேலூயா ஹாலேலூயா உணர்ந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் இந்த வேலையில ஒரு விசை கூட ஹாலேலூயா நாம் யோசித்து பார்ப்போம். ஹாலேலூயா நம்முடைய சூழ்நிலைகளை அல்ல, நம்முடைய சிந்தனைகளை அல்ல, ஹாலேலூயா கல்வாரி சிலுவையை நோக்கி நாம் பார்ப்போம். ஹாலேலூயா 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 சிந்தப்பட்ட அவருடைய திரு ரத்தத்தினாலே ஹாலேலூயா நமக்கு ஹாலேலூயா மீட்பு உண்டானது. ஹாலேலூயா அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஹாலேலூயா ஆண்டவர் ஹாலேலூயா ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை வரவழைக்கும்படியாய் அவர் கொடுத்த விலை கிரயம் ஹாலேலூயா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் அவர் கொடுத்த விலை கிரயம் ஹாலேலூயா நம்மேலிருந்த சாபத்தை எல்லாம் முறிக்கும்படியாய் ஹாலேலூயா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மேல இறங்கி வரும்படியாய் அவர் கொடுத்த விலை கிரயம் ஹாலேலூயா ஹாலேலூயா தகுதி இல்லாத நமக்கு ஹாலேலூயா ஒருவேளை நல்லவர்களுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணியலாம் ஹாலேலூயா ஆனால் ஹாலேலூயா நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே ஹாலேலூயா கிறிஸ்து நமக்காக ஹாலேலூயா மறித்ததினாலே அந்த அன்பை ஹாலேலூயா கல்வாரி சிலுவையிலே அவர் விளங்க பண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. ஹாலேலூயா அந்த அன்பை நினைத்து ஹாலேலூயா ஆண்டவருக்கு நாம் நன்றி செல்வோமா. ஹாலேலூயா எத்தனை ஹாலேலூயா எத்தனை பெரிய கிருபை ஹாலேலூயா எத்தனை பெரிய கிருபை ஹாலேலூயா நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹாலேலூயா ஹாலேலூயா வேதம் சொல்லுகிறது அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பணித்தினீர் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னார். ஹாலேலூயா ஹாலேலூயா தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். ஹாலேலூயா நமக்காக ஹாலேலூயா நமக்காக பலியிடும்படியாய் ஹாலேலூயா பிதாவாகிய தேவன் ஹாலேலூயா காலை வெள்ளாட்டு கடாவின் இரத்தங்கள் பல நூறு வருஷங்களாய் செலுத்தப்பட்டு வந்த அந்த நாட்களில் ஹாலேலூயா ஆண்டவர் பிதாவாகிய தேவன் யோசித்தார் ஹாலேலூயா இந்த காலை வெள்ளாட்டு கடாவின் இரத்தம் ஹாலேலூயா பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடாதபடி இருக்கிறதே என்று சொல்லி அவர் சிந்தையிலே தோன்றின பொழுது குமாரனாகிய கிறிஸ்து சொன்னார் இதோ ஹாலேலூயா எனக்காக ஒரு சரீரத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க நான் போகிறேன் ஹாலேலூயா இந்த உலகத்தின் எல்லா பாவத்திற்காகவும் எல்லா பாவமும் ஒரே தரமையாய் நிவர்த்தி செய்யும்படியாய் ஹாலேலூயா நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி ஹாலேலூயா நமக்காக வாஞ்சியாய் விருப்பத்தோடு கூட ஆண்டவர் இறங்கி வந்தார். ஹாலேலூயா நன்றி செலுத்துவோமா. ஹாலேலூயா ஹாலேலூயா உங்க அன்பு ஹாலேலூயா எத்தனை பெரியதாண்டவரே எத்தனை பெரியதாண்டவரே ஹாலேலூயா நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. ஹாலேலூயா ஹாலேலூயா நம்முடைய தீமைகள் எல்லாம் அவர் மேல் வந்ததுனால அவர் மேலிருந்த எல்லா நன்மைகளும் நம்ம மேல வந்தது. ஹாலேலூயா
நன்றி செலுத்துவோமா. ஹாலேலூயா. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், ஹாலேலூயா, நம்முடைய சாபங்கள், நம்மேல் இருந்த எல்லா பரம்பரை சாபங்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே வந்ததினாலே, ஹாலேலூயா, அவர் மேலிருந்த சுத்திகரிப்பு, அவர் மேலிருந்த பரிசுத்தம், அவர் மேலிருந்த ஆசீர்வாதங்கள், ஹாலேலூயா, ஹாலேலூயா, எல்லாம் நம்மேல வந்ததே ஹாலேலூயா சிலுவையிலே. ஹாலேலூயா, அவர் தம்முடைய நீதியின் சால்வையை நம்மேலே செலுத்தி, ஹாலேலூயா, நம்மை அவருடைய திரு இரத்தத்தினாலே நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். ஹாலேலூயா, நன்றி செலுத்தி, ஹாலேலூயா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹாலேலூயா, தேங்க் யூ லார்ட். ஹாலேலூயா, ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே, ஹாலேலூயா, தொங்கிக் கொண்டிருந்த பொழுது பூமி முழுவதும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹாலேலூயா, 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை, ஹாலேலூயா, பூமி இருள் அந்தகாரப்பட்டது என்று சொல்லி நம்ம இதத்தில் வாசிக்கிறோம். ஹாலேலூயா, அந்த நேரத்தில் ஹாலேலூயா, நம்முடைய சாபங்கள், ஹாலேலூயா, நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய தரித்திரங்கள், நம்முடைய எல்லா விதமான வியாதிகள், நோய்கள் எல்லாம் ஹாலேலூயா ஆண்டவர் மேலே வைக்கப்பட்டது. ஹாலேலூயா, ஒரு பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் அந்த நேரத்தில் நடந்தது. ஹாலேலூயா, ஹாலேலூயா, நன்றி செலுத்தி, ஹாலேலூயா, அந்த நேரத்திலிருந்து, ஹாலேலூயா, ஆபிரகாமினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும், ஹாலேலூயா, அவர் மேலிருந்த எல்லா ஐஸ்வர்யமும், ஹாலேலூயா, அவர் மேலிருந்த எல்லா விதமான, ஹாலேலூயா, நன்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மேலே, ஹாலேலூயா, இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஹாலேலூயா, நன்றி என்று சொல்லி, ஹாலேலூயா, நம்ம ஹாலேலூயா ஆண்டவருக்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்தி, ஹாலேலூயா, இந்த பாடலை நாம் பாடுவோமா. ஹாலேலூயா, எல்லாம் முடிந்தது. ஹாலேலூயா, ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன ஹாலேலூயா, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, ஆமென், ஹாலேலூயா, இந்த பாடலை நாம் பார்ப்போம். ஹாலேலூயா, சாபங்கள் முடிந்தது, வியாதிகள் முடிந்தது. முடிந்தது
செய்து முடித்ததா? முடிந்தது, நேரம் முடிந்தது, என் ஞாபகம் தரித்திரம் யாருக்கு நேரம் முடிந்தது, முடிந்தது, நேரம் முடிந்தது, என் சாபம் தரித்திரம் யாருக்கு நேரம் முடிந்தது. ஹல்லேலூயா, எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா, எல்லாம் முடிந்தது. நம்முடைய பாவம் சாபம் ஹல்லேலூயா, மேல் விழுந்த எல்லா அக்கினை தீர்ப்பு ஹல்லேலூயா, நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தின் ஹல்லேலூயா அக்கினை தீர்ப்பு, எல்லாம் எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா, ஆண்டவர் சிலுவையிலே ஹல்லேலூயா தம்முடைய வேதனையின் மத்தியிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் அறிந்தவராய் ஹல்லேலூயா ஆமேன் ஹல்லேலூயா தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா, வெறும் முடிந்தது என்று மாத்திரம் சொல்லவில்லை. 28 ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா நாம் யோசித்துக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எல்லா சாப கட்டுகளும் எல்லா தடைகளும் ஆமேன், எல்லா பலவீனங்களும் எல்லா வியாதிகளும் ஹல்லேலூயா, இன்றைக்கு நாம் இவைகள் எல்லாம் நினைத்து இந்த வேலையில் நாம் பாரத்தோடு கூட இந்த நேரத்தில் நாம் வந்திருக்கிறோமோ ஹல்லேலூயா, விசுவாசத்தோடு கூட நம் வாயை திறந்து சொல்லுவோமா ஹல்லேலூயா, என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா, இன்றைக்கு நான் நிற்கிறது என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த கிரியைகளின் மேலே நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எனக்காக எல்லாவற்றையும் ஹல்லேலூயா சிலுவையில் செய்து என் ஆண்டவர் முடித்தார். ஹல்லேலூயா முடித்தார். ஹல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி. இனி சாபன் மேலே இல்லை ஹல்லேலூயா, இனி ஹல்லேலூயா எந்த ஒரு வசை சொல் என் மேலே இல்லை ஹல்லேலூயா, இனி சத்துருனுடைய ஜட்ஜ்மெண்ட் என் மேலே இல்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு ஹல்லேலூயா ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா, சிலுவை பற்றிய உபதேசம் ஆமேன் இந்த உலகத்தாருக்கு, கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, இன்றைக்கு உலகம் சொல்லுகிறது இதோ 2000 முன்பாக சிலுவையில மரித்த அவருடைய மரணத்தின் மூலமாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு எனக்கு விடுதலை உண்டாகுதுன்னு எப்படி நீ சொல்ற? ஹல்லேலூயா, இந்த உலகத்தானுக்கு அந்த காரியம் சிலுவை பற்றிய சிந்தை சிலுவை பற்றிய சத்தியம் ஹல்லேலூயா அது பைத்தியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, விசுவாசிக்கிற நமக்கோ ஹல்லேலூயா அது தேவ பெலனா இருக்கிறது. ஹல்லேலூயா, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அதுவே தேவ பலன். தட் இஸ் த பவர் ஆஃப் காட், தட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அந்த பலத்தினாலே நாம் நிற்கிறோம். ஹல்லேலூயா, அந்த பலத்தினாலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி நன்றியோடு ஹல்லேலூயா ஆண்டவரை ஸ்துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா ஹல்லேலூயா, நன்றி என்று சொல்லுவோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய திரு ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீங்கள் எனக்காக ஏற்றுக்கொண்ட அந்த 5 காயங்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் அப்பா, நன்றி. ஹல்லேலூயா, என் கரங்களினாலே ஹல்லேலூயா நான் செய்த பாபங்கள் அல்லவோ ஆண்டவரே, உம் கரங்களிலே ஆணிகள். ஹல்லேலூயா அப்பா, நன்றி ஆண்டவரே. என் சிந்தையிலே அப்பா தகப்பனே, எனக்குள்ளாக வந்த எல்லா விதமான சிந்தைகள் ஆண்டவரே, உமக்கு விரோதமான சிந்தைகள் பாவ சிந்தைகளினாலே தான் ஆண்டவரே, உம்முடைய சிறைசிலே முள் முடி. ஹல்லேலூயா தகப்பனே, ஹல்லேலூயா என் கால்கள் ஆண்டவரே தகப்பனே, பிரியமில்லாத இடத்திற்கு உமக்கு விரோதமாய் ஓடினதினாலே தான் ஆண்டவரே தகப்பனே, ஹல்லேலூயா உங்க கால்களிலே ஆணிகளை ஏற்றுக்கொண்டீங்களே தகப்பனே, ஹல்லேலூயா பா, நன்றி என்று சொல்லுவோமா, நன்றி என்று சொல்லுவோமா. இன்றைக்கு ஹல்லேலூயா விடுதலை பெற்றவனாய் ஹல்லேலூயா அப்பா நாம் ஆழ்கிறோம். ஹல்லேலூயா, அது ஆண்டவர் சிலுவையில் நமக்காக செய்து முடித்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீர் அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் ஹல்லேலூயா, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நம் நிமித்தம் அவர் தரித்திரரானார், நம் நிமித்தம் ஹல்லேலூயா அவர் தள்ளப்பட்டவரானார். ஹல்லேலூயா, நம் நிமித்தம் அவர் ஹல்லேலூயா பரிகாசம் பண்ணப்பட்டார். ஹல்லேலூயா, நம்முடைய இடத்தை நம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, நன்றியோடு ஆண்டவரே தகப்பனே. ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லும் ஒரு விசை கூட. ஹல்லேலூயா, ஆண்டவருடைய திரு ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியா. ஹல்லேலூயா, ஒரு விசை கூட. ஹல்லேலூயா, ஆண்டவருடைய திரு ரத்த கோட்டைக்குள்ளாக நம்மை நாம் அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, காலை வெள்ளாட்டு கடாவினுடைய ரத்தம். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா, காலை வெள்ளாட்டு கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல,
தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு செய்தது எல்லாமே எட்டர்னல், எட்டர்னல். ஹல்லேலூயா. அவருடைய மீட்பு எட்டர்னல். ஹல்லேலூயா. நித்திய மீட்பு, அவருடைய சுத்திகரிப்பு எட்டர்னல். என்றென்றைக்கும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நீதிகரிப்பு என்றென்றைக்கும். ஒரு எட்டர்னல் ரைஷியஸ்னஸை நம்ம மேலே கொடுத்திருக்கிறார். சத்ரு நம்ம மேலே சொல்ல முடியாது, சத்ரு நம்ம மேலே குற்றம் சுமத்த முடியாதபடிக்கு. ஹல்லேலூயா. ஒரு நித்தியமான, நித்தியமான ஒரு விடுதலையை ஆண்டவர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்க கடாரியின் சாம்பலம் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாசற்ற, ஹல்லேலூயா, பழுதற்ற ஆட்டுக்குட்டியான திரு ரத்தம், ஹல்லேலூயா, நமக்காக சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. நம்மை எல்லா மாச எல்லா விதமான ஹல்லேலூயா நம்முடைய துர் மனசாட்சிகள் நீங்கும்படியாய் நம்மை சுத்திகரிப்பது ஹல்லேலூயா ஆண்டவருடைய திரு ரத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு எவ்வளவு விலையேறு பெற்றது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று அறிந்தும் ஹல்லேலூயா அவனுக்கு அப்பத்தை பகிர்ந்து கொடுத்தார். இந்த கால்தான் என்னை காட்டி கொடுக்க ஓடி வரப்போகிறது என்று அறிந்தும் யூதாசுடைய கால்களை ஆண்டவர் கழுவினார் என்று வேதம் சொல்லுகிறார். முத்தத்தினாலே தன்னை காட்டி கொடுக்கும்படி அவன் ஓடி வருகிற பொழுது யூதாசை பார்த்து சிநேகிதனே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அந்த அன்பு, அந்த வெளியேற பெற்ற அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒருவேளை ஒரு நாளில் யூதாசை போல நாம் துரோகிகளாக நாம் இருந்தோம். யூதாசை போல தான் நாம் எல்லாரும் இருந்தோம். ஹல்லேலூயா. அவரை காட்டி கொடுத்தோம். அவரோடு கூட இருந்த நன்மை, நிறைய நன்மைகளை பெற்றவர்களாக இருந்தும் நாம் அவரை விட்டு ஓடி போனோம், துரோகம் செய்தோம். ஆனாலும் கூட அவருடைய மாறாத அன்பு, அவருடைய கல்வாரி அன்பு நம்மை சேர்த்து இணைத்து கொண்டதே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி ஹல்லேலூயா இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே,
சாட்சி நீங்க ஹலலூயா நம்மை ஹலலூயா சுத்திகரித்த ஆண்டவருடைய சிந்தப்பட்ட ரத்தம் ஹலலூயா ஹலலூயா நமக்காக ஹலலூயா நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் ஹலலூயா ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை நமக்காக பேசிக் கொண்டிருக்கிற ரத்தம் ஹலலூயா நமக்காக ஹலலூயா பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அவருடைய திரு ரத்தம் ஹலலூயா 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 அவருடைய கிருபாசன தண்டையில நம்மை தைரியமா கிட்டி சேரும்படியான ஹலலூயா நம்மை தகுதிப்படுத்தின அந்த திரு ரத்தம் ஹலலூயா ஹலலூயா நன்றியோடு ஹலலூயா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா ஹலலூயா நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஹலலூயா தேங்க்யூ லார்ட் ஹலலூயா ஆமேன் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினாலே அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலே ஹாலேலூயா ஹாலேலூயா அவர் தம்முடைய மாம்சமாகிய திரையை தம்முடைய சரீரமாகிய திரையை கிழித்து ஆமே நமக்கு ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார் ஹாலேலூயா நமக்கு ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார் ஹாலேலூயா பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஹாலேலூயா இது ஹாலேலூயா அவர்களுக்கு புதிதாக இருந்தது ஹாலேலூயா அவர்களுக்கு ஹாலேலூயா இது விளங்காமல் ஒரு சத்தியமா இருந்தது ஆனால் நமக்கோ ஹாலேலூயா ஆமென் ஹாலேலூயா ஒரு புதிய ஒரு மார்க்கம் ஹாலேலூயா என் ஆண்டவர் சிலுவையில செய்து முடித்த கிரியைகளின் மேல என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது ஹாலேலூயா நித்திய நித்திய காலமாய் நான் நித்தியத்துல போய் சேருகிற வரைக்கும் அவர் சிலுவையில நமக்காக செய்து முடித்த அந்த கிரியைகளின் மேலே நின்று ஹாலேலூயா நான் தைரியமாய் கிட்டி சேருவேன் நான் தைரியமாய் என் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கிட்டி சேருவேன் ஹாலேலூயா ஆண்டவர் எனக்கு ஹாலேலூயா இந்த நீதியின் சால்வையின் மேலே போற்றி இருக்கிறார் ஹாலேலூயா நன்றியோடு ஹாலேலூயா ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம் நன்றி செலுத்துவோமா ஹாலேலூயா அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல நாம் அசைவில்லாமல் உறுதியாக இருக்கப்படுவோம் ஆமீன் வாக்கு பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஹாலேலூயா ஹாலேலூயா எல்லாம் முடிந்தது என்று வாக்கு பண்ணினவர் ஹாலேலூயா ஹாலேலூயா எல்லாம் முடிந்தது ஹாலேலூயா உனக்காக நான் செய்து முடித்தேன் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன தேவாதி தேவன் ஹாலேலூயா அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஹாலேலூயா நன்றியோடு ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே
நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹாலேலூயா. உங்கள் திரு ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எனக்காக செய்து முடித்த காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஹாலேலு, எங்கள் சாபம் எல்லாம் நீங்கள் செய்து ஆண்டவரே அப்பா நீங்கள் நிவர்த்தியாக்கி முடித்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் துர் மனசாட்சி எல்லாம் ஆண்டவரே அப்பா நீங்கள் பஞ்சை போல வெண்மையாக்கினதற்காக நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா. எங்கள் தேவனுக்கு முன்பாக எப்போதும் ஆண்டவரே தகப்பனே ஹாலேலூயா தைரியமாக கிட்டி சேரும்படியான கிருபை ஸ்லாங்கி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உண்டு பண்ணினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. அம்மையை துதிக்கிறோம் நன்றி ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹால எங்களை அர்ப்பணிக்கிறோம் முற்றிலுமாய் ஆண்டவரே. ரத்த கோட்டைக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ள முடிச்சு வைக்கிறேன். இப்ப இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலே இந்த புனித வெள்ளி ஆராதனையில் வந்திருக்க யாவரையும் ஒரு விசை கூட வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவ செய்தி அருள்படியாக அநேகர் வந்திருக்கிறாங்க. இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரிப்பதற்கு முன்பதாக, தன் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பதாக அவர் பேசின அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த போது அநேக காரியங்களை குறித்து அவர் பேசியிருக்கிறார், போதித்திருக்கிறார். ஆனாலும் இந்த கடைசியில் ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை மிகவும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அது தெரிவிக்கிறதாய் காணப்படுகிறது. நமது ஆராதனை வேல சொல்லப்பட்டது போல கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் மரிக்கும் பொழுது அநேகர் பலவிதமாக யோசித்திருக்கக்கூடும். யூதர்கள் எப்படி யோசித்தாங்கன்னா, நம்மை ரட்சிக்க மேசியா வருவார் என்று சொன்னாங்க, ஆனால் வந்து சிலுவையில் மரிக்கிறாரே என்று சொல்லி அவர்கள் சொன்னாங்க. ஆனால் ஒன்று கொரிந்தியர் 1 ஆராதனையில் கேட்டதை போல 1 Corinthians 18:18 நாம் வாசிக்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இந்த நாளிலே சிலுவை பற்றியதான உபதேசத்தை நாம் கேட்க போகிறோம். அநேகருக்கு அது பைத்தியகாரத்தனமாக காணப்பட்டது. என்ன, ஆண்டவர் வந்து நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லி பார்த்தோம், ஆனால் வந்து ஆண்டவர் மரிக்கிறாரே என்று சொல்லி அநேகருக்கு அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை அவர்கள் அறிந்து கொண்டாங்க. அதை நம்ம தொடர்ந்து வாசிச்சோம்னா 21 வாசிங்க. எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு தேவன் பிரியமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. எனவே இந்த காலவெளியில் அதை நாம் அந்த உபதேசத்தை கேட்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். அந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்களாய் பார்த்தோன்னா, ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வருகிறார், அப்படிதான் மேசியா வருவார், ஆனால் இவர் வந்து தன்னை மேசியா என்று சொல்கிறார் என்று சொல்லி யூதர்களுக்கு வந்து அடையாளத்தை கேட்டாங்க. 22 கூட வாசிப்போம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அநேகருக்கு அது இடரலாய் காணப்பட்டது, அநேகருக்கு அது பைத்தியமாய் காணப்பட்டது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் இந்த நாளிலே வார்த்தைகளை கொண்டு நம்மை பலப்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அன்று கல்வாரி சிலுவையிலே அவர் பேசின அந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு இந்த காலவெளியிலே நமக்கு பலன் தரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எனவே அன்று பேசின அதே ஆண்டவர் இன்று நம்மோடு கூட பேச வல்லவர். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில கொண்டு நம்மளோடு இடைபடுகிற தேவனாக இருக்கிறார். அதே தொடர்ந்து 24 வாசிப்போம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவங்களை ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு தேவ பலனும்
தேவ ஞானமுமாய் இருக்கிறது. எனவே இந்த கால வேளையிலே அந்த சிலுவையின் உபதேசத்தை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் பிரசங்கிக்க இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த செய்தியை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை பேசியிருக்கிறார். இந்த நாளிலும் அன்று பேசின அதே ஆண்டவர் பல விதமாக நம் பல வருடங்களாக நம்ம கேட்டிருந்தாலும் ஒவ்வொரு மூலமாக கர்த்தர் நம்மை வெளிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. வேதத்தை நம்ம ஒவ்வொரு நாள் வாசிக்கும் போதும் ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு அவர் வித்தியாசமாக நம்மோடு கூட இடைபடுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஏழு வார்த்தைகள், ஆண்டவர் பேசின அந்த ஏழு வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அநேக காரியங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிப்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து அநேக காரியங்களை கர்த்தர் பேச போகிறார். எல்லாவற்றையும் சுருக்கமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைபட போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் நெடுநேரம் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருந்து அவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எனவே இந்த நாளிலும் இந்த ஏழு வார்த்தைகளை நம்ம சகோதர சகோதரிகள் நம்மோடு கூட பகிர்ந்திருக்க இருக்கிறார்கள். முதலாவது வார்த்தையை சிஸ்டர் இக்னிஷியா டெனிஸ் அவர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ரெண்டாவது வார்த்தை பிரதர் ரூபன் அவர் ரூபன் செல்வின் அவர்களும், மூன்றாவது வார்த்தையை சிஸ்டர் அனிடா ராஜசேகர் அவர்களும், நான்காவது வார்த்தை பிரதர் ஆல்ஃபிரட் பிரதர் அவர்களும், ஐந்தாவது வார்த்தை சிஸ்டர் ஷைனி அருள்ராஜ் அவர்களும், ஆறாவது வார்த்தை பிரதர் கெனடி பிரதர் அவர்களும், ஏழாவது வார்த்தை பிரதர் எட்வின் பிரதர் அவர்களும் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. எல்லாருக்காகவும் நாங்கள் ஒருவருத்தருக்காக ஒவ்வொரு முறையும் ஜெபிக்க வேண்டாம், எல்லாருக்காகவும் நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு நம்ம இந்த வேளையில ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி. Thank you Jesus. Cross in me kaangindra darivu. Cross in me. Cross in me. Kaangindra darivu. Ellaru arpani podu kuda. Prananada prananada. En perkai sagira pranada pranada en perkai sagira. Hallelujah. Nandri andavar ellara chebipom. Hallelujah. Kathaave nadi samugathil engale taalthi oppukodukkira raja andu thagappane kalvari siluvaila andavare எங்களோடு பேசின ஆண்டவர் இந்த நாளிலும் தகப்பனே ஒரு விசை கூட எங்களோடு பேசும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு சகோதர சகோதரி மூலமாக எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுவீராக ராஜா ஆண்டவரே. நாங்கள் தேவ பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து தகப்பனே இந்த வேளையில் தகப்பனே இந்த கல்வாரி சிலுவையே நோக்கி பார்க்கும்படியாய் எங்களுக்காக மறித்த எங்களுக்காக ஜீவனை தந்து எங்களுக்காக உயிர் தந்த தேவனை இந்த நாளிலே தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் உம்முடைய அன்பை ஒரு விசை கூட கர்த்தாவே உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும்படியாக ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தும்படியாக வார்த்தையில கொண்டு எங்களோடு இடைபடும்படியாக எங்களை உருவாக்கும்படியாக எங்களை ஆண்டவரே தகப்பனை உயர்த்தும்படியாக ஆண்டவரையுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஒவ்வொரு சகோதர சகோதரி மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அபிஷேகத்து வழிநடத்துவீராக, ஆட்கொள்ளுவீராக ராஜா, நீர் பேசுவீராக ராஜா, நீர் இடைபடுவீராக, அவர்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அறுபது முடிவரை பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவீராக, வார்த்தையில கொண்டு எங்களோடு பேசுவீராக, இடைபடுவீராக, வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். முதலாவது வார்த்தையை நாம் பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லாருக்கும் பத்து நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் வார்த்தை முன்பு தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். அப்பாவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா இந்த வேலையிலையும்
அப்ப முதலாம் வார்த்தை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் உமக்கு சுத்தமான வார்த்தை, எங்களிடத்துல நீங்க பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அனைவரையும் மீதியான காரியங்களே கருத்தில் கொடுக்குறோம், பெரிய காரியங்களை செய்ய ஆசைத்தாங்க. முதலாம் வார்த்தை லூக்கா 23:34. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆண்டவர் இந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையில் சொல்கிறார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் கை கால்களில் ஆணிகள் இடப்பட்டவராய், அவருடைய சிறுசில் முள்முடி சூட்டப்பட்டவராய், அவர் சரீரம் முழுவதும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிற நிலையில், அவருடைய சரீரம் உருக்குலைந்து காணப்பட்டுக்கிற நிலையில தான் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். இந்த வார்த்தை வந்து இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போன்னா, அதிலிருந்து தப்பிக்க எப்படியாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுருப்போம், அப்படி அதுக்கு முயற்சி பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன வார்த்தை சொல்லியிருப்போன்னா, கடவுளை என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த சூழ்நிலையில் நம்மளாக இருந்தோன்னா, ஆனால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வந்து பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே ஒரு வேண்டுதலை செய்கிறார். இது ஒரு ஜபம், இது வார்த்தை மாத்திரம் இல்லை. இந்த கடைசி மணி நேரத்தில் அவர் தனக்காக அவர் வேண்டவே இல்லை, தன்னை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை, அவர் மற்றவர்களுக்காக அவர் வந்து வேண்டுதல் செய்கிறார். அப்படி தான் இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு ஜபம். இது எப்படிப்பட்ட ஜபம் அப்படின்னா, இது ஒரு சுயநலமற்ற ஜபம். இன்றைக்கி நம்ம ஒரு ஜபிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம குடும்பம் பிள்ளைங்க அப்படிங்கிற காரியங்களுக்காக நம்ம ஜபிக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் வந்து அவர் எப்படிப்பட்ட ஒரு வேதனையில் மத்தியில் இருக்கும்போது அவர் வந்து ஜபம் பண்ணுறார். ஒரு சுயநலமற்ற ஒரு ஜபத்தை ஆண்டவர் பண்ணுறாரு. யாருக்காக இந்த சுயநலமற்ற ஜபத்தை அவர் பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற மக்களுக்காக அவர் பண்ணுறாரு. அவங்க மற்றவருடைய ஆத்மாவை வந்து ஆண்டவர் விலையேற பெற்றதா அவர் பார்த்தார். அதனால தான் அவர் இந்த ஜபம் செய்கிறாரு. இந்த ஜபத்தில் மொதல் நம்ம தெரிகிறது என்னென்னா, அன்பு. அவர் அந்த அன்பு வச்சுறதுனால தான், அவ்வளோ ஜனங்கள் மத்தியில் வச்சிருக்கிற அந்த அன்பு தான், அந்த பிதாவின் அன்பு தான் அவரை இப்படி ஒரு வேண்டுதலை செய்ய வைக்குது. அந்த அன்புக்கு எதுவுமே ஈடாகாது. நம்ம அநேகம் வேதத்தில் அன்பு பற்றி அநேக காரியங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். அவர் நம்மையே நமக்காக அவர் கொடுத்தார், அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அவர் இந்த வார்த்தையை ஆரம்பிக்கும்போது பிதாவே அப்படின்னா சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஸோ பிதாவே அப்படிங்கும்போது, இப்போ நம்மளும் ஜெபிக்கும்போது நமக்கு ஆண்டவர் எந்த ஒரு உறவு இருக்குதோ அதை சொல்லி நம்மளும் ஜெபிப்போம். தகப்பனே, அன்பின் பிதாவே, இறக்கமுள்ள தேவனேன்னு சொல்லி நம்மளும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லுவோம். அதுபோல் இங்கே வந்து அவங்க பிதாவே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பிதாவேன்னு சொல்லும்போது அவர் வந்து அவர் மேலே இருக்கிற அன்பையும் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வெளிப்படுத்துகிறாரு. ஸோ இப்போது நம்ம சீஷர்களுக்கும் எப்படி ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜபம் அவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6:9 நம்ம பார்க்குறோம். அந்த பரன்மண்டங்கள் இருக்கிற ஜபம், அந்த பரன்மண்டங்கள் இருக்கிற பிதாவே அப்படின்னு சொல்லி தான் அவங்க அந்த ஜபம் ஆரம்பமாகுது. இப்போ நம்ம அப்படி சொல்லி ஜபிக்கும்போது, நம்ம தகப்பனே, அப்பா, நமக்கு எப்படி நம்ம சொல்லுவோமோ அந்த மாதிரி சொல்லும்போது, நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அன்பு, ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு அப்பா கிட்டே உட்காந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, அப்பா தகப்பனேன்னு சொல்லும்போது அவர் கேட்குறாரு, அவர் நமக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு உறுதி நம்பிக்கை எல்லாமே நமக்கு வருது இல்லையா, அதுதான். அப்புறம் இவர்களை மன்னியும் அப்படின்னா இங்கே ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, மன்னிப்பு. நமக்கு ஜபிக்கிறதுக்கு எப்படி ஜபிக்கணும், அன்பு எப்படி செலுத்தணும் அப்படிங்கிற அநேக மாதிரிகளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு வேதத்தில். அதே போல் இங்கே மன்னிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மன்னிப்பு பற்றியும் ஆண்டவர் வேதத்தில் சொல்கிறாரு. அதே மத்தேயு 6:12 பரன்மடல் இருக்கிற ஜபத்தில், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அதுக்கப்புறம் அதே மத்தேயு 6:14-15, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இந்த வசனமும் நமக்கு தெரியும். நம்ம மனுஷனா, நம்ம மற்றவங்களோட பிள்ளைய மன்னித்தாதான் நம்மளுடைய பிள்ளையை வந்து பரமபிதா மன்னிப்பார். அதே மத்தேயு 18:21-22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான்.
அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். சீஷர் வந்து இயேசுவிடத்தில் வந்து கேட்குறாரு, எத்தனை தரம் மன்னிக்கணும், 7 தரம் மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, 7 தரம் மாத்திரம் இல்லை 77 தரம் மட்டும். அப்படின்னா எத்தனை டைம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 7 × 70 எத்தனை டைம்ஸ் மன்னிக்க சொல்லியிருக்காங்க? 490 தடவை மட்டும் மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? எதுக்காக அந்த நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க 770 தடவை அப்படின்னா? அதாவது கவுண்ட்லெஸ், அதாவது மன்னிக்கிறதுல வந்து கணக்கே இல்லை, கணக்கே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆண்டவர் வந்து இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுக்கு தான் வந்து சொல்லியிருக்கிறார். அப்புறம் மத்தேயு 18:35 வசனம், நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நம்ம மன்னிக்கிறது எப்படி மன்னிக்கணுமா? மனப்பூர்வமாய் மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. நம்ம ஒருத்தவங்க நமக்கு எதுவும் கெடுதல் பண்ணும்போது வாய் வழியாக நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலும் ஏதோ அந்த இன்சிடெண்ட்டோ ஏதோ ஒன்று நமக்கு ஞாபகத்தில் அது இருந்துகிட்டு இருக்கும். இங்கே வந்து அந்த இன்சிடெண்ட்டே ஞாபகம் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு நடந்ததாகவே அந்த நிகழ்வே இருக்கக்கூடாது மாதிரி தான் மனப்பூர்வமாக நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நமக்கு தெரியும், ஒரு மிஷினரி கிரஹாம் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அவங்க ரெண்டு பசங்களோட அவங்கள வந்து எரித்தாங்க. 1999 நடந்த சம்பவம் அப்படி அவங்கள மூணு பேரும் அவங்க இறந்துருக்கிற சூழ்நிலையில் அவங்க மனைவிடத்தில் வந்து அவங்க சொல்லும்போது, இப்படி உங்கள் கணவர் உங்கள் ரெண்டு குழந்தைகளையும் எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனைவி அவங்க என்ன முதல் சொன்னாங்க வார்த்தை அப்படின்னா, அந்த கொலை செஞ்சவங்கள வந்து நான் மனப்பூர்வமாகவே மன்னிக்கிறேன், அவங்கள இடத்துல எனக்கு எந்த கசப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம அந்த சூழ்நிலை இருந்தால் அப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு வருமானு தெரியல. மன்னிப்பு, அந்த தேவனோட அன்பு அவங்களுக்குள்ள இருந்தனால தான் அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு அவங்க இன்னைக்கு செஞ்சாங்க. அதே போல தான் ஆண்டவரும் அவ்வளோ நேசித்தார் அந்த மக்களை, அதனால தான் ஆண்டவர் வந்து இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவர்கள் அப்படிங்கும்போது யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? இவர்களை மன்னியும். ஸோ யாருக்காகலாம் ஆண்டு பிதா வந்து வேண்டுதல் செய்கிறாரு, ஆண்டவர் வந்து பிதானிடத்தில் வேண்டுதல் செய்தார் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரோம போர் செய்வர்கள் வந்து என்னென்னா, நமக்கு தெரியும் ரோம போர் செயலோட வேலை என்ன அப்படின்னா, அவங்க ஆர்டர் வரும் அவங்களுக்கு, அவங்க சிலுவையில் அந்த மனுஷனை குற்றவாளியை அவங்க சிலுவையில் போடணும். ஸோ அப்படி சிலுவையில் போடணும்னா அதுக்குரிய ஆயத்தங்களால் அவங்க முன்னாடியே பண்ணி வைக்கணும். அதுக்குரிய ஆணியாக இருக்கட்டும், அந்த சுத்தியில் அந்த சிலுவை மரம், அப்புறம் அதுக்குரிய கயிறு, அந்த சிலுவை மரம் நிற்கிறதுக்கான குழி, இப்படி எல்லா காரியங்களையுமே அவங்க ஆயத்தம் பண்ணியே வைப்பாங்க. அப்புறம் அவங்களோட ரொட்டீன் வேலையே அதுதான், ஒரு மனுஷனை சிலுவையில் போடணும். இப்படி அவங்க நிறைய இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு அவங்க மனசே எப்படி இருக்கும், ஒரு கல் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு எமோஷ்னல்லெஸ் தான் இருந்தாங்க. அவங்க வந்து இப்படி நம்ம பண்ணுறோமே, இப்படி ஒரு மனுஷனை வந்து இவ்வளோ இது பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட அவங்க இடத்துல இல்லை. அவங்க செய்கிற அந்த வேலை, அவங்களுக்கு வேறு வழியும் இல்லை, ஏன்னா ஆர்டர் வரும், அவங்க அந்த வேலையை செய்கிறனால அப்படி செய்கிறாங்க. ஸோ அதில் கூட ஒரு இயேசுவை சிலுவையில் அறையும் போது ஒரு கள்ளன் வந்து ஒரு வீரர் வந்து இயேசுவை அறிந்து கொண்டா இவர் மெய்யான தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மனுஷனை சிலுவையில் அறைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும் இல்லையா, அவங்க உட்காந்து சீட்டு விளையாடுறது, அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற அந்த உடைமைகள் என்ன இருக்குதோ கடைசியாக அதை வந்து அவங்க பங்கிட்டு கொள்வாங்க. நம்ம இங்கேயும் அப்படி தான் பார்க்குறோம், ஆண்டவர் அறிந்தார்கள் அதுக்கப்புறம் இருக்கிற வார்த்தையும் அதுதான், ஆண்டவருக்கு இருக்கிற காரியங்களே அவங்க பங்கிட்டு கொண்டாங்க ஆடையை. அதுக்கப்புறம் வந்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார், போர்ச்சியவர்களுக்காக ஆண்டவர் பிதாவிடத்தில் மன்னிங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் பிலாத்து. ஸோ பிலாத்து பற்றி நமக்கு தெரியும், அவர் வந்து இயேசு வந்து அவர் எப்படி பார்த்தார் அப்படின்னா, அவர் குற்றமற்றவராய் காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாசிப்போம் நம்ம மத்தேயு 27:24. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அவர் வந்து இன்னசெண்டாக தான் ஜீசஸ் பார்க்குறாரு, அவர் கிட்டத்த குற்றமே காங்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிலாத்து. ஆனால் இங்கே என்னென்னா,
அவங்க வந்து அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கலகம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம பேசி இனி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த தெரியும். அதனால் ஆண்டவர் வந்து அவர் ஒப்பு கொடுத்தார் கைகளை கழுவி. ஸோ அவர் வந்து பிலாத்து வந்து இந்த டெட் வாரண்டில் சைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இனி அதுக்குரிய காரியங்களை என்ன பண்ணாங்க, பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதற்காக அவர் வேண்டுதல் செஞ்சுருக்கலாம். அதுக்கப்புறம் வராங்க யாருன்னா, பிரதான ஆசாரியர்கள், தேவபாரர்கள், மூப்பர்கள். ஸோ இவங்கெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவர் என்ன பண்ணணும், இயேசுவை வந்து எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லியே அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இயேசு வந்து எங்கே ஒரு இடத்துல போய் உபதேசம் பண்ணினாலும் சரி, ஒரு அற்புதம் செஞ்சாலும், ஒரு அதிசயம் செஞ்சாலும், அந்த இடத்துல போய் வந்து இயேசு இடத்துல வந்து அவங்க நிறைய க்வெஸ்சன்ஸ் தான் கேட்டாங்க. க்வெஸ்சன் கேட்டாங்க, அப்படி இயேசு வந்து ஆன்சர் பண்ணும்போது அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவங்களுக்கு அது கோபமாக தான் வந்தது. ஸோ அதனால் எப்படியாவது வந்து கொலை பண்ணணும், சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. அதுக்காக தெரியும் நமக்கு மற்ற 21 நம்ம படிக்கிறோம், 14, 15, 16 வசனங்களெல்லாம் யூதாஸ் காரியத்துக்கு 30 வெள்ளிக்காசு கொடுத்தாங்க. அப்புறம் இந்த கெசமனே தோட்டத்தில் ஆண்டவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, மத்தேயு 21:59 வசனத்துலேயும் இருக்குது, அந்த ஜனங்களை வந்து நிறைய பொய் சாட்சி சொல்கிறதுக்கு, இயேசுவுக்கு விரோதமாக நிறைய பொய் சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு ஜனங்களை வந்து அதிகமாக ஏற்படுத்தினாங்க. ஸோ இந்த பிரதான ஆசாரிகள், மூப்பர்கள், தேவபாரர்கள் எல்லாம், ஸோ இவர்களுக்காகவும் ஆண்டவர் மன்னிங்கன்னு சொல்லி அவங்க அறியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி வேண்டியிருக்கிறாரு. அப்புறம் பரிசேயர், சதுசேயர். ஸோ இந்த பரிசேயர், சதுசேயர் வந்து, சதுசேயரை பற்றி நமக்கு தெரியும், அவங்க வந்து மத்தேயு 22:23 உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து. ஸோ இந்த சதுசேயர் வந்து என்ன சாதிக்கிறாங்களா, உயிர்த்தெழுதல்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க. நமக்கு தெரியும் ஆண்டவர் மரித்தார், அவர் 3rd உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சதுசேயர்களும் ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தாங்க. அதே மாதிரி பரிசேயர். ஸோ பரிசேயரும் மத்தேயு 12:14 இருக்குது, அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இயேசுவுக்கு எப்படியாவது அவரை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய காரியங்களெல்லாம் அவங்க எதுவும் நம்பாமல் இருந்தாங்க. அவர்களுக்காகவும் பிதா இவர்களை மன்னியும் சொல்லி அவங்க அறியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார். கடைசியாக அவர் யாருக்காக வேண்டுதல் செஞ்சுருப்பார், நமக்காக, எனக்காக, உங்களுக்காகவும் ஆண்டவர் வந்து வேண்டுதல் செய்கிறார். நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய ஊழலுக்காக, நம்மளுடைய சுயம், நம்ம அற்பமான நம்ம செய்கிற அற்பமான காரியங்கள், இதெல்லாற்றுக்காகவும் ஆண்டவர் வந்து பிதாவினிடத்தில் நமக்காகவும் அவர் வேண்டுதல் செய்கிறாரு. நமக்கு தெரியும் அவர் மீக்கும் பொருளாக வந்தார், நம்ம மீக்கும் பொருளாக அவர் வந்தார், பாவிகளை ரட்சிக்க அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம அறியாத காரியங்களும் இருக்குது. 1 பேதுரு 2:20-21 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் நமக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதுக்குள்ளேயே தண்டனையே நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இங்கே வந்து நம்ம தப்பே செய்யலை ஆனால் எனக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னா நம்மளால் அதை பொறுத்துக்க முடியுமா? முடியாது. அதே போல் தான் எங்கள் ஆண்டவர், அவர் தப்பே செய்யலை ஆனால் அவருக்கு என்னது தண்டனை, சிலுவை மரணம் அப்படின்னு நியமிக்கப்பட்டுச்சு. அது யாருக்காக அப்படின்னா அது நமக்காகத்தான். அப்படி அவர் நிறைய அடிச்சுவடுகளை வந்து தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரிகளை பின்வைத்து போனார்னு இருக்குது. ஸோ ஜெபிக்கிறதுல, இந்த வார்த்தையிலே வந்து ஜெபிக்கிறதுல, அன்பு செலுத்துறதுல, மன்னிக்கிறதுல, இப்படி வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கூறிய காரியங்களை, அநேக மாதிரிகளை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. வசனம் 1 பேதுரு 3:17-18 தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். தேவன் வந்து நம்ம தேவனிடத்தில் சேர்க்கும்படியாய் அநீதியான நம்மளை அவர் எப்படி மாற்றிருக்கிறாரு, நீதிமானாய் மாற்றுறதுக்காக தான் அவருக்கு இந்த பாடுகள்.
ஸோ நம்ம அறிய வேண்டிய காரியம், ஒன்று அவருடைய சித்தத்தை அறிஞ்சு, அவருடைய சித்தம் தெரியும், அவர் எதற்கு இந்த உலகத்துக்கு வந்தார்னு தெரியும், அவர் எதற்கு இந்த ஜனங்களுக்காக இந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் சித்தத்தை அறிந்து செயல்படணும். இன்னும் ஒரு அறியாத ஒரு நாள் நமக்குன்னு இருக்குது இல்லையா, அவருடைய வருகை, அந்த காரியங்களுக்காக நாம் ஆயத்தப்படுவோம், பிறரையும் நாம் ஆயத்தப்படுத்துவோம். கண்களை மூடி இந்த பாடலை நம் பாடி ஒப்பு கொடுப்போம். உமக்காகவே நான் வாழ்கிறேன், எனக்காகவே நீர் மரித்தீர், உமக்காகவே நான் வாழ்கிறேன், எனக்காகவே நீர் மரித்தீர், என் பாவம் போக்கும் நல் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தே என் ஆண்டவா, என் பாவம் தீர்க்கும் நல் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தேன் என் ஆண்டவா, எத்தனை அன்பு என்மே என்ன சொல்லி பாடுவே, எத்தனை அன்பு என்மே என்ன சொல்லி பாடுவே, தம்மை இந்த வார்த்தை ஆசிரிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின இரண்டாவது வார்த்தையை நாம் தியானிப்போம், வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:43. நாம் கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வாதிகாரம் உள்ள தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வேளையிலையும் நீர் பேசின, சிலுவையிலிருந்து பேசின உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தந்த நல்ல தருணத்திற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தருள்வீரப்பா. இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீர், அடியனை மூடி மறைத்து நீர் வெளிப்படுவீர். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குற்றவாளியை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று. அதாவது இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது முதலாவது காரியமானது, இது ஒரு வாக்குறுதி நிறைந்த ஒரு வார்த்தை. ஆண்டவர் அந்த குற்றவாளியை பார்த்து ஆண்டவர் வாக்களிக்கிறார். என்னவென்று வாக்களிக்கிறார் என்றால், மெய்யாகவே நீ என்னுடனே கூட என்று சொல்லுகிறார்.
அதாவது இங்கிலீஷில் நம்ம பார்க்கும்போது அந்த வார்த்தை சொல்கிறதற்கு முன்னாகவே ட்ரூலி ஐ டெல் யூ, வெரிலி ஐ டெல் யூன்னு தான் சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது தான், அவர் பொய் சொல்கிற மனுஷன் அல்ல. ஆனாலும் இந்த இடத்துல அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுகிறார் மெய்யாகவே என்று. அடுத்ததாவது நாம் பார்க்கும்போது அந்த வார்த்தை, அந்த வாக்கு தத்துவமான வார்த்தை உடனடியாக ஒரு நிறைவேறுதலான ஒரு காரியம். அது என்னவென்று பார்க்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து இதை சொல்லலை, நீ என்னுடைய கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லலை, இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று அங்கே வாக்களிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட வார்த்தை ஒரு குற்றவாளியை பார்த்து சொல்லுகிறதற்கு என்ன காரணம், அதோடைய பின்னணி என்ன என்று நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த அதிகாரத்திலே நாம் 32 வசனம் முதல் நாம் பார்க்கும்போது குற்றவாளி ஆகிய இரண்டு பேர் மத்தியிலே ஆண்டவரும் அங்கே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்கள். ஒருவன் என்ன பண்ணுகிறான் என்றால், ஒருவன் ஆண்டவரை இகழுகிறான், ஒருவன் ஆண்டவரை பரியாசம் பண்ணுகிறான், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்து கொள்ளும் என்று. ஆனால் மற்றொரு குற்றவாளியோ அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் வைக்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும்போது அடியேனையும் நினைத்தருளும் என்று அவன் அங்கே விண்ணப்பம் வைக்கிறான். அதாவது நாம் இங்கே பார்க்கும்போது முதலாவது வார்த்தை நாம் பார்த்தது போல ஒரு பொதுவான மன்னிப்பாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்த காரியமே நமக்காக பலி செலுத்தவும் தான், தம்மை தாமே பலியாக கொடுக்கும்படியாக தான் பொதுவாக அந்த இடத்திலே பிதாவினிடத்திலே அவர் மன்றாடுகிறார், எல்லாருக்காகவும் பாவ மன்னிப்பை கேட்கிறார். ஆனால் இரண்டாவது வார்த்தையை நாம் பார்க்கும்போது அது அந்த ஒரு தனி நபரின் ஒரு சால்வேஷன், அந்த தனி நபரின் ரட்சிப்பை குறிக்கிறது. அங்கே இரண்டு குற்றவாளிகள் இருக்கிறார்கள், ஆனால் ஒருவனை மாத்திரம்தான் ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லுகிறார். அது என்னென்ன பார்க்கும்போது, அதாவது இந்த குற்றவாளிகள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்கள். அந்த சிலுவையிலே அறைதல் என்றால் ஒரு மரண தண்டனை. ஒரு மரண தண்டனை என்பது ஒரு உச்சக்கட்டமான தண்டனை, இருக்கிற தண்டனையிலே ஒரு உச்சக்கட்டமான தண்டனை தான் மரண தண்டனை. அப்படிப்பட்ட காரியங்களை செய்த, அதாவது ஒரு பெரிய பாவங்களோ பெரிய குற்றங்களோ, என வேதம் சொல்லுகிறது கலகக்காரர்களோ கொலைக்காரர்களோ அப்படி சிலுவையில் அறைவாங்கள் என்று. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய குற்றவாளிகள் தான் இரண்டு பேர் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே தான் ஆண்டவரும் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதாவது இந்த வார்த்தையின் மெய்ப்பொருள் என்னவென்று நாம் பார்க்கும்போது, முதலாவது பார்க்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல அந்த அந்த முதலாவது வார்த்தையை நாம் பார்க்கும்போது ஒரு மனம் திரும்புதலையும் அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பையும் குறிக்கிறது. மன்னிக்கிற தேவனை குறிக்கிறது. அவன் எவ்வளவோ பெரிய தவறுகளை செய்திருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவங்களை அந்த நேரத்தில் அந்த வாழ்க்கை முழுவதும் அவன் செய்திருந்தாலும், ஆனாலும் அந்த இடத்திலே ஆண்டவரிடத்திலே அவன் மன்னிப்பு கேட்கும்போது, ஆண்டவரிடத்திலே அவன் மன்றாடும் போது அவனுக்கு அந்த பாவ மன்னிப்பை வழங்குகிறத நாம் பார்க்கிறோம். ஆதலால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னோடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அதுதான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ரோமர் 10:13 வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று. எவனும் ரட்சிக்கப்படுவான். அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த குற்றவாளி ஆண்டவரை பார்த்து தொழுது கொள்ளுகிறான், ஆண்டவரே அடியேனையும் நினைத்தருளும் என்று சொன்னதுடனே அவன் அந்த இடத்திலே ரட்சிக்கப்படுகிறான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்கிற வார்த்தை அந்த இடத்துல உண்மையாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுமா. இதே தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த குற்றவாளி எவ்வளவோ பெரிய குற்றங்களை செய்திருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவங்களை செய்திருந்தாலும், அவருடைய வாழ்நாள் முழுவதும் என்னென்னலாமோ செய்திருக்கலாம், ஆனால் அந்த தருணத்திலே ஆண்டவரிடத்திலே அவன் மன்றாடும் போது ஆண்டவர் அவனுக்கு மனம் இறங்கி அவன் மனம் திரும்பும் போது ஆண்டவர் அவனை ரட்சிப்பை அளிக்கிறார். இதை தான் நாம் பார்க்கிறோம். யோவான் 1:12 நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யோவான் 6:37 நாம் இவ்விதமாக பார்க்கிறோம், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுமா. அவன் நாம் பார்க்கிறோம் அது ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, ஒரு குற்றவாளி, மரண தண்டனைக்கு விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளி வாழ்நாள் முழுவதும் எவ்வளவோ பாவங்கள், எத்தனையோ பாவங்கள் செய்திருந்தாலும், அந்த இடத்திலே பிதாவினிடத்திலே அவன் வரும்போது ஆண்டவர் அவனை புறம்பே தள்ளுவதில்லை.
ஹல்லேலூயா. இது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இன்னொன்று அந்த காரியம் என்ன விளங்குகிறது என்றால், இது அவனுடைய கிரியையினாலே அல்ல, ஆண்டவருடைய கிருபையினாலே தான் அங்கே ரட்சிக்கப்படுகிறான். இதை தான் நாம் பார்க்கிறோம். யோவான் 6:37 நாம் பார்க்கிறோம், சாரி, எபேசியர் 2:8-9 இவ்விதமாக சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியையினால் உண்டானதல்ல என்று. ஆமென். அந்த இடத்திலே இந்த வசனத்தை நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் எத்தனையோ கிரியைகளை செய்திருக்கலாம், ஆனாலும் அந்த இடத்திலே ஆண்டவரிடத்திலே அவன் மன்றாடும் போது, இயேசுவின் இடத்திலே அவன் கேட்கும் போது, அந்த இடத்திலே ஆண்டவர் அவனை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். இந்த வசனம் என்கிறது ஒரு ரட்சிப்பை குறிக்கிறது. நான் சொன்னது போல ஒரு தனி மனிதனின் ரட்சிப்பை குறிக்கிறது. ஒரு பாவிகளாக இருக்கிற மனுஷர்களுக்கு இது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு வசனமாக இருக்கலாம். நாம தான் பாவம் மன்னிப்பு பெற்றுட்டோமே, நாம தான் ரட்சிக்கப்பட்டுட்டோமே. இந்த வார்த்தை நமக்கு எப்படி உபயோகமாக இருக்குது? இந்த வார்த்தை நமக்கு என்ன தெரியப்படுத்துது? இந்த வார்த்தையின் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை சுருக்கமாக நாம் பார்ப்போம். அதாவது நாம் அந்த லூக்கா அதிகாரத்திலே 23:35-41 நாம் வாசிக்கும் போது அந்த இடத்துல என்ன நடக்குது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்ற இரண்டு கல்லர் மத்தியிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் அங்கே இருக்கிற அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து பேசுகிறார்கள். நீர் கிறிஸ்துவானால் உம்மை தாமே நீ தம்மை தாமே நீ ரட்சித்துக் கொள்ளும் என்று இகழுகிறார்கள். அவருடைய தலையின் மேலே ஒரு பலகை எழுதப்பட்டிருக்கிறது, இவர் யூதருக்கு ராஜா என்று 3 எழுதப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த குற்றவாளி, இந்த நடக்கிற சம்பவங்களை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த குற்றவாளி, அதை எல்லாத்தையும் கேட்டு கொண்டு இருந்த அந்த குற்றவாளி, அவனும் ஆண்டவரை பார்த்து இகழுகிறான், நீர் கிறிஸ்துவானால், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று இகழுகிறான். ஆனால் மற்ற ஒரு குற்றவாளியோ, அவன் அந்த குற்றவாளிக்கு பதில் சொல்லுகிறான், நீயும் நானும் இந்த நாம் குற்றம் செய்தபடினால தான் நாம் சிலுவையில் இருக்கிறோம், இவரோ ஒரு குற்றமும் செய்யாதவராயிருக்கிறார் என்று. இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும்போது இரண்டு குற்றவாளிகள் இருக்கிறார்கள். ஒருவன் ஆண்டவரை இகழுகிறான், எதை கேட்டு, அங்கே இருக்கிற ஜனங்கள் சொன்ன காரியங்களை கொடுத்து. ஆனால் மற்ற ஒரு குற்றவாளியோ, அவன் ஆண்டவர் ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே பாவம் மன்னிப்பை கேட்கிறான். இதிலிருந்து நம்ம என்ன தெரிய வேண்டும் என்றால், அந்த ரெண்டாவது குற்றவாளி ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறான். யாரோ அவனுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அந்த ஏற்ற நேரத்திலே ஆண்டவரை பார்த்த உடனே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது அடியேனையும் நீர் நினைத்தருளும் என்று. இது சாதாரணமாக வராது இல்லையா? ஏன்னா அந்த இடத்திலே இரண்டு குற்றவாளிகள் இருக்கிறார்கள். ஒருவன் ஆண்டவரை இகழுகிறான், ஆனால் மற்றவனோ இயேசுவை பார்த்து விண்ணப்பம் செய்கிறான். அதாவது நாம் 1 Timothy 2:4 இவ்விதமாக வாசிக்கிறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று. ஆண்டவருடைய சித்தமும் இதுதான். இந்த பூலோகத்துக்கு வந்த காரணமும் அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த சத்தியத்தை எல்லாரும் அறிய வேண்டும், இதுதான் ஆண்டவருடைய சித்தம். ரோமரிலே 10:14-15 இவ்விதமாக ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது, அவரை விசுவாசிக்காதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள். அந்த ரெண்டாவது கல்ல அந்த குற்றவாளி ஆண்டவரை குறித்து அறிந்தபடினாலே தான் அந்த இடத்திலே அவன் பாவ மன்னிப்பை கேட்டு ரட்சிக்கப்படுகிறான். இந்த நேரத்திலேயும் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட நாம் அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால், நாம் இந்த ரோமர்களை சொன்னது போல, ஏதாவது ஒரு காரியத்திலே, ஏதாவது ஒரு ஊழியத்திலே நாம் நம்முடைய பங்கு கொடுக்கும்போது, ஏன்னா அவர்கள் விசுவாசிக்க வேண்டும், அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும், அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றால் பிரசங்கம், அதாவது வார்த்தை அங்கு அனுப்பப்பட வேண்டும். ஏதாவது ஒரு இந்த சொல்லப்பட்ட நிறைய ஊழியங்களிலே, ஏதாவது ஒரு ஊழியமோ, ஏதாவது ஒரு சேவையிலோ நாம் நம்மளுடைய பங்கு வகிக்கும் போது, அந்த வார்த்தையானது அந்த அறியாத ஜனங்களுக்கு போகும்போது அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறத காணப்படுகிறது. அந்த சத்தியத்தை அறியும் போது அவர்கள் விசுவாசிப்பார்கள், அதை விசுவாசிக்கும் போது ரட்சிப்பை அடைவார்கள்.
கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய பங்கு இந்த வார்த்தை, நம் ரட்சிப்பை பெற்றவர்களாக இருக்கிற நமக்கு இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், நாம் பெற்ற ரட்சிப்பு மற்றவர்களுக்கும் நாம் இப்படிப்பட்ட ரட்சிப்பிலே கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதங்களில், ஏன்னா நம்ம அந்த பார்க்கிறோம், அந்த குற்றவாளியை பார்த்து ஒரு மேலான சாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னுடனே அவருடனே பரதேசியில் இருக்கிறபடியாக ஒரு ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாருக்காகவும் அது வழங்கப்பட வேண்டும். அது நம் மூலமாக, நமக்கு தெரிந்த அந்த வார்த்தையின் மூலமாக, நம்ம பெற்ற அந்த ரட்சிப்பின் மூலமாக ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்களினாலே நாம் ஈடுபட்டு அதற்கு நாம் ஒரு கருவியாக இருந்து அந்த ஜனங்களை நாம் வழிநடத்துவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாம் ஒரு விசை கண்களை முடி ஜபம் செய்வோம். இயேசுப்பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த நறுமையான நேரத்தில் கூட கர்த்தாவே உடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு கற்றுக்கொடும், நாங்கள் அதை கற்றுக்கொண்டு நீர் விரும்புகிறபடி எங்கள் ஜீவியத்திலே நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. மீதியான வேலை தெய்வீக பிரசனம் எங்களை வழி நடத்தட்டும். இப்பிரேசுவின் மூலம் ஜபம் கேளும் ஜூலன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரைத்த மூன்றாம் வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19:25-27 வரை. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரண்டு விதமான கூட்டத்தார் அவரை சூழ்ந்திருந்தார்கள். ஒரு கூட்டம் அவரை குற்றப்படுத்த வேண்டும், அவரை சிலுவையில் அறைய வேண்டும், அவரை வந்து வெறுத்து துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்த ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அவருடைய ஊழியங்களிலே பங்கு பெற்று அவரோடு வாழ்ந்த, அவரை அன்பை ருசித்த, அவரை நேசித்த ஒரு கூட்டம் அவர் அந்த இடத்துல இருந்தது. அப்படி அவரை நேசித்த கூட்டத்தில் காணப்பட்ட ரெண்டு பேர் தான் ஆண்டவர் வந்து பேசுகிறார். ரெண்டு பேர்கிட்ட தான் அவருடைய தாயாகிய மரியாளை பார்த்து, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றும், அந்த சீஷனை பார்த்து, தமக்கு அன்பாயிருந்த அந்த சீஷனை பார்த்து, அதோ உன் தாய் என்றும் சொல்லுகிற இந்த வார்த்தையை நம்ம கேட்குறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற வேளையில் தன் தாயின் மீது கொண்டிருந்த அன்பையும், தன் தாயின் மீது கொண்டிருந்த அக்கறையும், தன் தாயின் மீது அவர் வைத்திருந்த அந்த விலைமதிப்பு முடியாத ஒரு பாசத்தையும் வெளிக்காட்டும் விதமாகத்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தனக்கு பின்பாக தன்னுடைய தன்னுடைய தாயை பார்த்து கொள்வதற்கு யார் இருப்பார்கள் என்று சொல்லி கலங்கலாய்த்து கொண்டிருந்த தேவன் அந்த இடத்துல யோவானை பார்த்து அவரிடத்துல அவருடைய தாயை ஒப்புக் கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சகோதரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் அவர் தன்னுடைய சகோதரர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்காம யோவானிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், யோவானிடத்தில் காணப்பட்ட ஒரு அன்பு, தேவன் அவர் மீது வைத்த அன்பு, அந்த யோவானிடத்திலும் அதே அன்பு காணப்பட்டதுனால யோவானிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7:10-13. எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேத பாரகரும் ஆண்டவர்கிட்ட வந்து எப்போவும் வந்து வாக்குவாதம் பண்ணுவதற்கும் அவரிடத்திலே குற்றம் பிடிப்பதற்குமாக வருவார்கள். இதே மார்க்கு 7 முதலாம் வசனத்தில் நம்ம அதை பார்க்குறோம். அவங்க வர்றாங்க, அப்போ சீஷர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கை கழுவாமல் சாப்பிட்றாங்க. அதை பார்த்த உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த பரிசேயரும் வேத பாரகரும் வந்து உடைய சீஷர்கள் பாரம்பரியத்தை மீறி நடக்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கக்கிட்ட சொல்கிற வார்த்தை என்னென்னா 7 நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகி உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அவர்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறார். அந்த உத்தரவு என்ன கொடுக்கிறாருன்னா, உங்களை உதடுகளினாலே என கனம் பண்ணுகிறீங்க, ஆனால் உங்களுடைய இருதயம் என்ன இருக்கு, தூரமாக இருக்கு. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக நீங்கள் போதிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய உள்ளம் வந்து என்ன, தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இது வந்து யூதர்கள் மத்தியிலே ஒரு பாரம்பரியமாக அந்த இடத்துல கடைபிடிக்கப்பட்டு வந்தது. அதுதான் 9, 10, 13, 11, 12, 13 வசனங்கள் நம்ம பார்க்குறோம். எப்படி எனில், எப்படி மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களை அவங்க எப்படி போதிக்கிறாங்கன்னா, தகப்பனின் தாயையும் நீங்கள் வந்து கணம் பண்ண வேண்டாம், நீங்கள் கணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காணிக்கை கொடுத்தா போதும், குர்பான் அப்படிங்கிற காணிக்கையை நீங்கள் தேவ ஆலயத்தில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கடமை தீர்ந்தது, அதை வந்து தகப்பனுக்கும் தாய்க்கும் நீங்கள் யாதொரு உதவியும் செய்ய இனி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 13 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இது ஒரு பெரிய ஒரு ஆண்டவருக்கு வருத்தமான ஒரு காரியமாய் காணப்பட்டது. இந்த கற்பனைகளை விட்டு மனுஷருடைய உபதேசங்களை போதிக்கிற இந்த காரியம் வந்து ஆண்டவருக்கு ஒரு மிகுந்த பாரமாக இருந்ததுனால ஆண்டவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இந்த தன்னுடைய சகோதரர்கள் யூதர்கள் முறைமையை ஒருவேளை பின்பற்றினார்கள், ஆனால் தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய தாயை கவனிக்காமல் குர்பான் அப்படிங்கிற காணிக்கையை கொடுத்து அவங்கள வந்து கடமை தீர்ந்தது என்று விட்டு விடுவார்களோ என்று நினைத்ததுனால யோவான் இடத்துல ஆண்டவருடைய தன்னுடைய தாயை வந்து ஒப்பு கொடுக்குறாரு. தன்னுடைய தாயை வந்து யோவான் அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். யோவான் இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த தாய் வந்து அந்த இடத்துல உடனே ஏற்றுக்கொள்கிறார். யோவான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு வந்து யோவான் எப்படி கீழ்ப்படுகிறார்னா இமீடியேட்டாக கீழ்ப்படுகிறார். இந்த வார்த்தை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரைத்த இந்த மூன்றாவது வார்த்தை வந்து மிச்ச ரெண்டு வார்த்தையும் விட்டு வேறுபடுகிறது. முதலாவது வார்த்தை வந்து மன்னிக்கிறார், எல்லாரையும் மன்னிக்கிறாரு. ரெண்டாவது வார்த்தை வந்து ரட்சிப்பு. இது வந்து ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை வந்து தன்னுடைய ஃபேமிலியில் லைஃப்பில் வீட்டில் இருக்கும்போது கூட சொல்லியிருந்திருக்கலாம், எனக்கு பின்னாடி யோவான் தான் உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாள்கிட்டே கூட சொல்லியிருந்திருக்கலாம், நீங்கள் அவனோட வீட்டிலே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து சிலுவையின் உபதேசமாக ஏன் வருது அப்படின்னு சொன்னால், நமக்கு அவர் போதிக்க விரும்புகிறார், நாம் அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறார். வேறு விதமாக போதிக்கப்பட்டு கொண்டு நடக்கிறது அந்த மார்க்கு நம்ம 7 பார்க்கும்பொழுது மனுஷருடைய உபதேசங்கள், 7 வசனத்தில் நம்ம பார்க்குறோம், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறாங்க. அந்த நாட்களில் வந்து மனுஷருடைய கற்பனைகளை உபதேசமாக போதிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அதிலிருந்து ஆண்டவர் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அந்த போதனையை விட்டு நாம் அவரை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கரிசனையோடு தான் இந்த வார்த்தை வந்து சிலுவைக்கு வருது. இல்லைனா இது வீட்லேயே அவங்க பேசியிருக்கலாம். மரியாளுக்கும் தெரியும் ஆண்டவர் சிலுவையில் மறிக்க போகிறாருங்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும். ஆனால் இது சிலுவைக்கு வருகிறது நோக்கம் என்னென்னா, நாம் அதை தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்து அந்த வசனத்தை அந்த இடத்துல கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இந்த காரியத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, 1 தீமோத்தேயு 5:14 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5:4. ஒன்று தீமோத்தேயு 5:4. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தெய்வ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள், அது நன்மையை தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை பவுல் மூலமாக நமக்கு எழுதி கொடுக்கிறார். விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரிக்க வேண்டும். முதலாவது ஆண்டவர் விரும்புகிறது என்னதுன்னா, குடும்பத்தை தேவ பக்தியாய், சொந்த குடும்பத்தை வந்து நம்ம என்ன பண்ணுமா, தேவ பக்தியாய் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒரு வீட்டில் ஒரு தாய் இருக்கிறாங்க, ஒரு தகப்பன் இருக்கிறாங்க, இல்லை பெற்றோரே இருக்கிறாங்கன்னா யாரெல்லாம் விசாரிக்கணுமா, பிள்ளைகள் பேரன் பேத்தி எல்லாருமே. அவங்களை எப்படி விசாரிக்கணும்னா தேவ பக்தியாய் விசாரிக்கணும். 1 பேதுரு 5:7
வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம விசாரிக்கிறது, பெற்றோரை நம்ம விசாரிக்கும் பொழுது நம்ம எல்லாருமே நம்ம பெற்றோரை விசாரிப்போம். நம்ம எல்லாருமே ஃபோன் பண்ணி, இங்கே தூரதேசத்தில் இருக்கிறதுனால ஃபோன் பண்ணி நம்ம விசாரிப்போம். நம்ம விசாரிக்கிறது தேவ பக்தியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ நம்ம விசாரிக்கும் போது அவங்க கவலைப்படுற காரியத்தை நம்மக்கிட்ட சொல்கிற அளவுக்கு நம்முடைய விசாரிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்ம பெற்றோரை விசாரிக்கும் பொழுது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, அவங்களோட நீட் என்ன, அவங்களுடைய கவலை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நம்முடைய விசாரிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ரெண்டாவது காரியம், பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள், அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லலை வேதம், செய்ய கற்றுக்கொள்ளு கடவர்கள் அப்படின்னா. ஏன்னா செய்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு பெற்றோராக இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லா நன்மைகளும் நம்ம செய்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம பெற்றோர் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்திருப்பாங்க. ஆனால் நம்மளால் அதே மாதிரி அவங்களுக்கு பதில் நன்மை செய்யணும்னா செய்ய முடியாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கற்றுக்கொள்ள கடவர்கள். நம்ம யார் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்றால், மத்தேயு 11:29-30 வசனங்களையும் நாம் வாசிப்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது யாரிடத்தில் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஸோ நான் கற்றுக்கொள்ள வேண்டிய அவர் யார்கிட்டன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட தான் நம்ம கற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறார். முதலாவது அவர் விசாரிப்பது போல விசாரிக்கணும்னு சொல்கிறாரு. இரண்டாவது என்ன சொல்கிறார், அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த மனுஷர்களுடைய உபதேசம் என்று சொல்லி மார்க் 7 நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு காணிக்கை கொடுத்துட்டா கடமை தீர்ந்தது. ஸோ மனுஷருடைய உபதேசம் எப்படி இருந்ததுன்னா, ஒரே ஒரு காணிக்கை கொடுத்துட்டா கடமை முடிந்தது. ஆனால் ஆண்டவருடைய உபதேசம் எப்படி இருக்குன்னா, நம்ம விசாரிக்கணும், நம்ம அணுதினமும் நம்ம வந்து அதை செய்யணும். ஆண்டவருடைய காரியங்களை வந்து நம்ம அணுதினமும் செய்யணும். யோவான் எழுதும்போது அந்த முதலாவது அற்புதத்தில் எழுதுவார், முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் ருசி உள்ளதாக இருந்தது. நம்முடைய முந்தின ஜீவியத்தை காட்டிலும் பிந்தின ஜீவியம் ருசி உள்ளதாக மாறணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். அதனால தான் அவர்கிட்ட என்ன பண்ணணும், அணுதினமும் நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அணுதினமும் கற்றுக்கொண்டு நாம் வந்து அதை நம் பதில் நன்மையாக மற்றவர்களுக்கு பெற்றோருக்கு நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமா இருக்கிறதா, அது எப்படி இருக்குதுன்னா அது தேவனுக்கு நன்மையா இருக்குது. அது நம்மள அதை பார்க்கும்போது நம்ம நல்ல காரியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக இருக்குமா, அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக நம்ம பார்ப்போமானால் எபேசியர் 6:2-3 வசனங்களை நாம் வாசிப்போம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. ஸோ இந்த ஏன் இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, உனக்கு நன்மை உண்டாயிருக்கிறோம். இந்த சிலுவையின் உபதேசமாய் மாறினதற்கு காரணம் என்னென்னா, அது நமக்கும் நன்மை உண்டாகிற காரியமாக இருக்கிறது. அதனால தான் அது சிலுவையின் உபதேசமாக மாறிச்சு. வீட்டிலே முடிக்க வேண்டிய ஒரு காரியம் சிலுவைக்கு வருகிறது என்றால் அது வந்து நமக்கு நன்மை. சிலுவையில் உபதேசிக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளும் நமக்கு நன்மை உண்டாகிறதான காரியமாக இருக்கிறது. அதனால தான் அது வந்து சிலுவையில் வந்துச்சு. உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஸோ இந்த வார்த்தை வந்து வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு கற்பனையாக இருக்கிற இந்த வார்த்தையை அன்றைக்கு யூதர்கள் மத்தியில் எப்படி போதிக்கப்பட்டதுன்னா, தேவ வசனத்தை அவமாக்குகிற ஒரு காரியமாக அன்றைக்கு போதிக்கப்பட்டது. இந்த போதிப்பில் இருந்து நம்மை வந்து ஆண்டவரிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய விதமாக கற்றுக்கொள்வதற்காக தான் இந்த காரியம் வந்து சிலுவையில் நமக்காக போதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறாரு நம்மக்கிட்ட அப்படின்னு சொன்னால், அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வந்து எந்த மனுஷனுடைய கம்பாரிசனில் இல்லை, எந்த மனுஷனுடைய கற்பனையில் தோன்றுகிற உபதேசத்தை ஃபாலோ பண்ணுறதா இல்லை. அவருடைய ஸ்டாண்டர்ட் என்னென்னா, அவர் எப்படி விசாரிக்கிறாரோ அப்படி நம்ம விசாரிக்கணும். அவர் எப்படி பதில் நன்மை செய்கிறார் விரும்புகிறாரோ, என்னுடைய சிலுவையில் வந்து அவர் பதில் நன்மை செய்ய விரும்பினதுனால தான் யோவானை சூஸ் பண்ணி, தன்னுடைய சகோதரர்களாக இருந்தாங்கனாலும் யோவானை சூஸ் பண்ணி தன்னுடைய தாயை ஒப்பு கொடுக்குறார். ஏன்னா யோவான் வந்து அவரிடத்தில் அன்பாக இருந்தார், அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு எப்பொழுதும் அவரோடு இருந்த ஒரு
சீஷனாக இருந்தான். அதனால தான் அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, ஒப்பு கொடுக்குறாரு. ஸோ அவர் பரிசுத்தமாக இருக்கிறது மாதிரி நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணும், அவர் அன்பாக இருக்கிறது மாதிரி நம்மளும் அன்பாக இருக்கணும். இதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை, ஆண்டவருடைய விருப்பம். அதனால தான் நம்மளுக்கு சிலுவையில் அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒன்று யோவான் 3:1-3 வசனங்களை வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மை அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமென். யோவான் 3:16 நம்ம வாசிச்சிருக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தது நோக்கம் என்னன்னா, யாராக இருந்தாலும் குமாரனை விசுவாசித்தால் அவங்க நித்திய ஜீவனை பெறணும், கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அன்பு கூர்ந்ததுனால அனுப்பினார். ஆனால் இப்போ வந்து யோவான் சுவிசேஷமாக எழுதின இடத்துல வந்து உலகத்துக்கு அன்பு கூர்ந்ததுன்னு எழுதினார். இப்போ தனியாக அவர் வந்து எழுதுகிற நிருபத்தில் வந்து எப்படி எழுதுறாருன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு. இந்த அன்புக்கும் அந்த அன்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அது உலகம் முழுவதும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அன்பு. இது அவருடைய பிள்ளைகளாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அவரிடத்தில் விசுவாசம் வைத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அன்பு. அது எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். அவர் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினால் நம்மை அறியவில்லை. உலகம் வந்து இன்னும் அறியாமல் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, அதனால அவங்க அறியலை. ஆனால் நமக்கு அவர் பாராட்டின் அன்பு பெருசு, அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பிரியவான் மாணவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம இப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனிமேல் எப்படி இருப்போம் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவர் ஒரு நாள் வருவார். அவர் வரும்பொழுது அவருக்கு ஒப்பானவர்களாய் நம்ம இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய போதனை. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்னென்னா, அவர் ஒரு நாள் வருவார், அவரை தரிசிக்கிற நம்ம அவருக்கு ஒப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த 7:1-13 நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிச்சிங்கன்னா, அதில் ஒரு மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட உபதேசங்கள் அநேக இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவருடைய வேத வசனங்களிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு ஒப்பாக நாம் மாறும்படியான வார்த்தைகளை நாம் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஏன்னா அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளணும். நம்ம வந்து சுத்திகரித்துக் கொள்ளணும். அவர் எப்படி சுத்தமாக இருக்கிறாரோ, ஏன்னா நம்மளை ஆண்டவருடைய நோக்கமே என்னன்னா, நம்ம அவரை போல மாறணும். அதுதான் அவருடைய நோக்கம். நம்ம மனுஷர்கள்ட்ட நம்மளுடைய கம்பேரிசன் நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவரை மாதிரி நம்ம இருக்கோம், அவங்களோட நம்ம கரெக்டாக இருக்கோம், இவங்களோட அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷர்களை கம்பேர் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவருடைய கம்பாரிசன் எப்போவுமே அவருடைய பிள்ளைகளுக்கு அவரோட தான், அவரை மாதிரி நம்ம மாறணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். 7 வாசிப்போம், 1 யோவான் 3:7. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறான். ஸோ இதில் வந்து யோவான் வந்து ஆண்டவரோடு இருந்ததுனால அந்த வஞ்சகமான உபதேசங்கள் எல்லாம் குறித்து நன்றாக அறிந்திருந்தார். அதனால் அவர் என்ன எழுதுறாருன்னா, பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தானும், அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் நம்ம மாறணும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த சொன்ன 3 தன்னுடைய தாயை வந்து ஒரு அன்பான ஒரு சீஷன் இடத்துல ஒப்பு கொடுத்தது போல, நம்மளும் இன்னைக்கு நம்மளுடைய பெற்றோரை அன்பாக நம்ம விசாரிக்கணும்னு விரும்புகிறாரு. அன்பா விசாரிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களிடத்திலிருந்து நம்ம அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பெற்றோர் இடத்துலேருந்து நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதற்கு நம்ம பதில் நன்மை செய்ய தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதை நம்ம செய்ய வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதனால நம்மளுக்கு என்ன உண்டாகும் என்று சொன்னால், நமக்கு வாக்குத்தத்தம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸோ ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமாய் மாறும். நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமாய் மாறும் பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அந்த 7 ஒரு வசனம் அவர் சொல்றாரு, உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறேன், உங்க இருதயம் எனக்கு விரோதமா இருக்கு, எனக்கு தூரமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்துல விரும்புகிற காரியம் என்னன்னா,
அவருடைய வாயினாலே நம்ம பாடுகிறோம், அவருடைய வார்த்தைகளை வாயினாலே நம்ம வாசிக்கிறோம், நம்ம தியானிக்கிறோம். அவருக்கு பிரியமாக அவருக்கு நேராக நம்முடைய இருதயம் திருப்பப்பட வேண்டும், அவரை போல நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பிதான் இந்த வசனத்தை வந்து ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், ஸ்திரீயே அதோ உன் மகன் அதோ உன் தாய், இந்த ரெண்டு வார்த்தையை தான் சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு பின்னாடி அவர் வந்து இந்த ஒரு உபதேசத்தை வந்து ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது, இந்த உபதேசத்திலிருந்து ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்டு வஞ்சித்து போகாதபடிக்கு அவரை போல மாற வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை தேவன் சிலுவையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாமும் கற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாக நம்முடைய ஜீவியத்தை வாழ்ந்து அவர் நமக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை இந்த பூமியில் மாத்திரமல்ல பரலோக ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இந்த நல்ல நேரத்திலும் நாம் இப்போது சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மொழிந்த நான்காவது வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக மார்க்கு சுவிசேஷம் 15 அதிலே 33-34 வசனத்தை படிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 15:33-34. 6 முதல் 9 வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 9 இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பேசுகிற நாம் மிக வெளிப்படையாக தெரிந்து கொள்ள முடியும். அவர் தன்னை குறித்து, தன் சரீரத்தில் ஏற்படுகிற காரியங்களை குறித்து, தான் வேதனைப்படுகிற காரியங்களை குறித்து தேவனிடத்தில் கேட்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஒரு அங்கலாய்ப்போடு வேதனை நிறைந்தவராக துக்கத்தோடு கேட்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் தேவனுடைய படைப்பை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் சில வசனங்கள் இருக்கிறது. 10, 12, 18, 21, 25 வசனங்களை படிக்கும்போது அவர் பூமியிலே எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு நாளாக கிரமம் கிரமமாக ஒழுங்கு ஒழுங்காக படைத்தார். படைத்துட்டு சாயங்காலத்தில் சொல்லுவார், தேவன் அதை நல்லது என்று கண்டார். முப்பத்தி ஒன்ற வசனம் சொல்லுகிறது, தேவன் தாம் பூமியினை படைத்த சகலற்றையும் பார்த்தார், அது நன்மையாயிருந்ததுன்னு சொல்கிறார். மனிதனை படைத்தார், எல்லா விலங்குகளை படைத்தார், வெட்டாந்தரையை படைத்தார், இருளை வெளிச்சத்தை எல்லாம் தனித்தனியாக உண்டாக்கினார். அவர் சொல்கிறாரு, எல்லாம் அவர் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நன்மையாக இருந்தது. ஆனால் அதே ஆதியாகமத்தில் 6:6 வசனத்தை சொல்கிறது, தேவன் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருக்கு விசனமாக இருந்தது. ஏன்? அவர்கள் பாவத்தில் விழுந்து விட்டார்கள். தூதர்கள் விழுந்தபோது கூட கர்த்தர் வேதனைப்பட்டதாக சொல்லப்படவில்லை. ஆனால் மனுஷனை தன்னுடைய சொந்த சாயலிலே படைத்த போது, அவன் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து விழுந்த போது அவர் மனஸ்தாபப்பட்டதை பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார். ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து இந்த சாத்தானை ஜெயிப்பதற்காக திட்டத்தை உண்டாக்குறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருகிறார், அவர் பிறக்கிறார் தாழ்மையின் கோலத்தில். அவர் ஊழியம் செய்யும்போது கூட அவரை அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அவர் சொல்கிறாங்க, நீ பெயல் சூபுலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறாய், நீ பிசாசு பிடித்தவன், நீ போஜன பிரி என்றெல்லாம் அவரை ரொம்ப மோசமாக பேசினார்கள். எல்லாவற்றையும் சகித்து கடைசி ரட்சிப்பின் திட்டமாக சிலுவையிலே அவர் தொங்குகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். நான் ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். பிதாவானவர் தமக்கு சொந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்து உலகத்தில் அனுப்புகிற காரியம் நிச்சயமாக தெரியும். அவர் பாடுபடுவதற்காக தன் உலகத்தில் அனுப்ப போகிறார். நம்ம யாரும் பாருங்கள், நம்ம மனுஷங்க எப்போவாவது நம்ம சொந்த பிள்ளை பாடுபட வேண்டும், துக்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும் என்று நம்ம ஒருபோதும் நினைக்கிறதில்லை. உண்மைதான், நம்ம எப்போவும் நினைக்க முடியும். ஏனென்றால் பொதுவாக பெற்றோர் சொல்வதுண்டு, எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் என் பிள்ளைக்கு ஒன்றுமே வரக்கூடாது அப்படின்னு. ஆனால் பிதாவன் அப்படி இல்லை, என் பிள்ளையாவது அனுப்பி அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற பார்க்கிறேன், அப்போதாவது இந்த உலகம் ரட்சிப்பை வருமா என் அங்கராய்ப்போடு அனுப்பும்போது
இங்கே அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். நம்ம பார்த்தோம், மன்னிக்கிறார், மன்னிப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் பரதீச அனுமோதம் கொடுக்க ரட்சிப்பை கொடுக்கிறார். அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். இங்கே தன்னை குறித்து சொல்லுகிறார், ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பிதாவானவர் சொந்த குமாரனை உலகத்தில் அனுப்பினவர். நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ளும், அவர் கைவிடுவாரா, கைவிட முடியுமா? அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் அல்லவா? அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனாக ஒன்றாக தானே இருக்கிறாங்க. ஏன் கைவிட வேண்டும்? ஏன் தேவன் அப்படி அங்கலாய்க்க வேண்டும்? ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அவர் ஈட்டியால் அவரை குத்தின போது அவர் அங்கலாய்க்கவில்லை. வேதனை இருந்திருக்கும், துப்பினார்கள், குட்டினார்கள். ஆனால் மனுஷனுடைய பாவம் முழுவதும் தான் எடுத்துக்கொள்ளும். நம்ம ஏசாயா தீர்க்க தரிசனம் 59:2 வசனத்தை படிப்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்துவோட திட்டமே. அதுதான், இந்த உலகத்திலே வந்து மனுஷனுடைய பாவங்களை ரட்சிக்க வேண்டும், பாவத்திலிருந்து மனுஷன் ரட்சிக்க வேண்டும். அவர் ரட்சிப்பின் திட்டமாக சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற போது வசனம் சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் பிதாவுக்கு நடுவில் ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. இந்த உலகத்தின் சகல அண்ட சராசரத்தில் உள்ள ஜனங்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலே விழுந்த போது அந்த பாவத்தின் நிமித்தமாக இந்த வசனம் சொல்லப்பட்டதுபடியே பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு இடைவெளி ஏற்பட்டது, ஒரு கேப் வந்தது. பிதாவானவர் தன்னுடைய முகத்தை காண்பிக்க முடியாமல் பாவம், நம்முடைய பாவம் அவரை சூழ்ந்து கொண்டதுனால, நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதுனால பிதாவானவர் முகம் அங்கே மறைக்கப்பட்டது. பிதாவானவர் அவரை கைவிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டதை பார்க்க முடிகிறது. ஒரு அழகான போது இதே வசனத்தில் தான் முந்தின வசனம் நம்ம மார்க்கு 15:33 படிக்கும்போது, 6 மணி நேரத்தில் பூமி எங்கும் அது இருள் உண்டாயிற்று 9 மணி நேரம் வரைக்கும். அழகாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த இயற்கைக்கு கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இயற்கையால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் ஒரு நீதிமான் தொங்கிக் கொண்டிருக்கிறார் அங்கே? எதற்காக? நமக்காக. ஆனால் அவரோ கதறி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அங்கலாய்க்கிறார், வேதனைப்படுகிறார், மகா சத்தமாய் கூப்பிடுகிறார், உரத்த சத்தத்தோடு கூப்பிடுகிறார். எதற்காக? என்னுடைய பாவங்கள் அவர் சுமக்கிறார். இன்றைக்கு நான் சிந்திப்போம், அந்த உண்மையிலே அந்த பாவங்கள் எனக்காக அவர் சுமந்து விட்டார். அந்த ரட்சிக்கப்பட்டு விட்டேன் நான், எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் பரிசுத்தம் என்னிடத்தில் இருக்கிறதா? இல்லை என்றால் நாம் நினைப்போம், இன்றைக்கு எனக்காக ஒரு உரத்த சத்தமாய் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பு புதுப்பிக்கப்படவில்லை என்றால், நாம் ஆண்டவருக்குள்ள பாவம் மன்னிப்பு பெற்று மறுபடியும் பரிசுத்தல் நிலை வரவில்லை என்றால், இன்றைக்கு நாம் யோசித்துக் கொள்வோம், எனக்காக அங்கே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். யோவான் 1:11 சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, ஜனங்கள் விழுந்து விட்டார்கள். சொந்த ஜனங்கள் அவர்கள் பாவத்தில் விழுந்து விட்டார்கள். அவர்களுக்காக இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் சிலுவையில் அடித்தாங்க. அவர்கள் சாட்சிகள், இவர் மெய்யான தேவகுமாரன், மனுஷகுமாரன் சொன்னபோது ஒன்றும் ஈடுபடவில்லை. பொய் சாட்சிகளை கொண்டு வந்தாங்க. தேவதூஷணம் சொல்கிறார் என்று அவரை குட்டினார்கள், அவரை கன்னத்தில் அறைந்தார்கள், அவரை வேதனைப்படுத்தினார்கள், சிலுவை சுமக்க வைத்தார்கள். இதோ கொல்கத்தாவிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை குறித்து கரிசனை கொள்ளவில்லை, அதை குறித்து பாரப்படவில்லை. இன்றைக்கு நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம், என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய மீறுதல்களை அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டதுனால்தான் அவர் அங்கே வேதனையின் உச்சக்கட்டத்திலே பிதாவானவர் தரிசிக்க முடியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டேன் 10 வருஷம் முன்பது, ஓகே, எல்லாம் சரிதான், வேதத்தை படிக்கிறேன். ஆனால் தேவனுக்குள்ள உறவு, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்கிற உறவு எனக்கு இருக்கிறதா இல்லையா? அது இல்லை என்றால் எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டதின் அர்த்தம் நிறைவேறும்? அல்லேலூயா. எபிரேயர் 5:7 சொல்லுகிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில
தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். பலத்த சத்தத்தோடும் கெத்செமனே தோட்டத்தில் ஆரம்பித்த காரியம் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். மனுஷனுடைய பாவங்கள் தன்மையில் வந்ததினால, தேவன் தம்முடைய முகத்தை மறைத்ததினால இயேசு கிறிஸ்து சிலுவையில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். அதே எபிரேயரில் ஒரு வசனம் இருக்கிறது, 6:6 எடுத்துக்கொள்வோம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தினார்கள். அவ்வளவுதான். அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளாதவர்களை குறித்து சொல்லப்பட்ட காரியம், அவர்கள் மறுபடியும் 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 தினந்தோறும் தினந்தோறும் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது, நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டதன் அர்த்தம் உண்மையிலே நமக்கு இருக்கிறதா? இல்லை என்றால் இன்னும் அவர் தொங்கிக் கொண்டுதான் இருக்கிறார், இன்னும் அவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார், இன்னும் அவர் மகாசத்தமாய் நமக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமாயிருக்கிறது. அல்லேலூயா. யோபான்ல ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு மனுஷன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான ஒரு அன்பு இல்லை. அவர் அன்பின் உச்சக்கட்டமாக தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார், ஜீவனையே கொடுத்தார், ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். பிதாவினிட திட்டம், என் மகனை அனுப்பியாவது ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறும். தேவ சாயல் இழந்து விட்டார்கள் மனுஷர்கள், அதற்காக விசனப்பட்டு விசனப்பட்டு கர்த்தர் திட்டத்தை உண்டாக்கினார். இங்கே தேவ இயேசு கிறிஸ்துவை சிலுவில் அறை ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க, சிலுவில் அறைந்து கொண்டிருக்கிறாங்க, சிலுவில் தங்கி கொண்டிருக்கிறாங்க, இறக்கைக்கு பொறுக்கவில்லை. நமக்கு நம்முடைய மனதில் எப்படி இருக்கிறது, அதை சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து அங்கே என் தேவனே ஏனனே கைவிட்டீர் என்று தேவனால் கைவிடப்பட்ட அந்த பாவம் சூழ்ந்த நிலையில கைவிடப்பட்ட நிலை மேல கதறுகிறார். இன்றைக்கு அந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்வோம். கர்த்தனை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். சிலுவையில் முடிந்த 5வது வார்த்தை தாகமாக இருக்கிறேன், ஐ தர்ஸ்ட். இதை நம்ம வந்து ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகப்பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் தந்த இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் தியானிக்கிற இந்த வார்த்தையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் அப்பா என்னை மறைத்து நீர் சொல்ல வேண்டிய காரியங்களை நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தகப்பனை நீர் திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீ பரிசும் ஜெபிக்கிறோம். ஆமேன். தாகமாக இருக்கிறேன். ஒவ்வொரு எல்லார் முகத்தையும் பார்த்தா கொஞ்சம் தாகமாக இருக்க போல இருக்குது. வார்த்தையை கேட்குறதுக்கா இல்லை டைம் ஆனனாலேன்னு தெரியலை. ரெண்டே ரெண்டு காரியம் மட்டும் சொல்லி வேகமாக நான் முடிக்கிறேன். யோவான் 19:28 28-29 நம்ம வாசிப்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஓகே, அதிலே அந்த 30வது இருக்கு, இயேசு அந்த காடியை வாங்கின பின்புன்னு இருக்கு. இதே சிலுவை பயணத்தில் இன்னொரு இடத்துல கூட, ஒரு இதுக்கு முன்பு ஒரு இடத்துல கூட கசப்பு காடி கொடுக்கப்படுது. அது வந்து மத்தேயு 27:34. கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசித்து பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம இந்த வார்த்தையை தியானிச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த காலத்துக்கு ஏற்றபடி தேவன் நம்மளோடு புதிய புதிய காரியங்களை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கார். இந்த வருடத்தில் தேவன் சொல்லியிருக்கிற காரியம், இந்த ரெண்டு வசனத்துலேயும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? யோவானில் சொல்லப்பட்ட இடத்துலையும் இந்த மத்தேயுலேயும் வந்து ரெண்டு வித்தியாசம் இருக்குது.
மத்தேயுல வந்து சொல்லப்பட்டப்போ அதில் வந்து இயேசு சிலுவையில் அறையப்படலை அந்த நேரத்தில், அந்த இடத்துல தாகமாகவும் இல்லை. ஆனால் யோவானில் சொல்லப்பட்ட போது சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, அந்த இடத்துல வந்து தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. எப்போ அந்த தாகம் வந்து இயேசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சுன்னா, சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய அந்த இரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டு அந்த கடைசி நேரத்தில் அந்த மரிக்கிறதற்கும் சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த தாகம் வந்து இயேசப்பாக்க வருது. நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய ரெண்டு காரியம் இதன் மூலமாக தேவன் சொல்ல இருக்கிறது. முதலாவது காரியம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வந்து இயேசு வந்து கடைசி அந்த சிலுவையில் தொங்கினது வரைக்கும் தொங்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு ஆத்மாவை ரட்சித்தார். அந்த சுவிசேஷ பணியை வந்து அவர் வெற்றிகரமாக செய்து முடித்தார். அவருக்கு அடுத்து நம்முடைய இந்த ஜனங்கள் வந்து இந்த பணியை தொடர்ந்து செய்வார்களா என்கிற ஒரு தாகம் அவருக்குள்ளே இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷ பணியை வந்து நம்ம அந்த தாகத்திற்கு தடையான காரியம் நம்முடைய மாம்ச கிரியைகள் அநேக நேரத்தில் வந்து இந்த தாகம் வர விடாமல் நமக்குள்ளே வந்து தடையாக இருக்கிறத பார்க்குறோம். நம்முடைய மாம்ச கிரியைகள் வந்து அநேக நேரத்தில் வந்து இந்த உலக பிரகாரமாய் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது, இல்லை ரட்சிக்கப்படாத அநேகரிடத்தில் வந்து நம்ம ஒரு சுவிசேஷ குறித்து, இல்லை ஒரு ஆத்மாக்களை குறித்தோ, இல்லை தேசத்துடைய பாரங்களை குறித்து நம்மளை சொல்லும்போது அது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு கசப்பான காரியமாக வந்து இருக்கிறது. அது வந்து அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து அது வந்து அந்த காரியம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கசப்பானதாக இருக்கிறது. இதே வந்து நான் வந்து நேற்று டியூட்டியில் இருக்கும்போது என்னோட ஒரு கிறிஸ்து அல்லாத ஒரு நண்பரிடத்தில் வந்து எஃபி சண்டே ஸ்கூலில் பண்ண அந்த ரோல் பிளே எஸ்தரோட அந்த ஒரு வீடியோ வந்து காட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப தாகமாக வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இது வந்து யார், இது உங்களோட ஸ்டோரி என்ன அப்படின்னு. இடையில டிஸ்டர்பாக யாராவது கூப்பிடும்போது கூட திரும்ப வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் என் கூட இருக்க அநேக ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவ நண்பர்கள்ட்ட வந்து நம்ம சுவிசேஷ குறித்தோ, இல்லை தேசங்களை, இல்லை ஆத்மாக்களை குறித்தோ நம்மளும் சொல்லும்போது அவங்க இன்னும் வந்து அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு மனதில்லாதவர்களாக இருக்கிறாங்க. அந்த என்னென்ன மாம்ச கிரியைகள் வந்து எப்பொழுது அந்த மாம்ச கிரியைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய சரீரத்தை விட்டு மொத்தமாக அது வந்து போகுமோ அப்போ தான் நம்முடைய ஆவிக்குரிய தாகம் வந்து நமக்குள்ளே வருது. கலாத்தியர் 5:19-21 வரை உள்ள அதிகார அந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். என்னென்ன மாம்ச கிரியைகள் வந்து நம்மளை விட்டு அழிக்கப்படணும்னு சொல்லிட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவையவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே கலாத்தியர் 5:24 சொல்லப்பட்ட வசனம் என்னென்னா, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் எப்போ கிறிஸ்துவுடையவர்களாய் ஆகிறோமோ, எப்போ நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ அப்பொழுதே நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை வந்து நாம் சிலுவையில் அறைந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம்மளை ஒப்பு கொடுத்து இயேசுவோடு உடன்படிக்கை செய்து நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்முடைய ஆசைகள், மாம்ச கிரியைகள் எல்லாம் வந்து சிலுவையில் அறையப்படுது. ஆனால் அந்த ஆவிக்குரிய தாக நமக்குள்ளே இருக்குதான் என்று நம்ம ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளை நாமே ஆராய்ந்து பார்த்தோமானால் நம்முடைய தேசத்தை குறித்ததான அந்த வாஞ்சைகள், அந்த தாகம், ஆத்மாக்களை குறித்ததான ஒரு தாக நமக்குள்ளே இருக்கான்னு சொல்லி நம்மளை நாமே இந்த நாட்களில் ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை அந்த தாக நமக்குள்ளே இல்லைன்னா நாம் வந்து ஏதோ ஒரு காரியம் வந்து இன்னும் நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் நமக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு மாம்ச கிரியை வந்து இன்னும் சிலுவையில் அறையப்படாமல் இருக்குது. அது ஆராய்ந்து இந்த நாட்களில் நாம் ஒப்பு கொடுக்கணும். நமக்குள்ள அந்த தாகம் வரும்போது ஏசாயா 44:3 சொல்லப்பட்டது போல் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். யோவான் 7:37 ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று இருக்கு. நாம் வந்து அவர் மேலே தாகம் கொள்ளும்போது, இந்த ஆவிக்குரிய தாகம் நமக்குள்ளே வரும்போது யோவான் 4:14 சொல்லப்பட்டது போல ஒரு அவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் வந்து நம்மளை ஒரு காலம் தாகம் உண்டாக்காத ஒரு தண்ணீராக இருக்கிறது. நாம் இந்த நாட்களில் நம் அந்த ஆவிக்குரிய தாகம் நமக்குள்ளே இருக்குமானால் ஒவ்வொருவரும் நாம் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மளை நிரப்ப வல்லவராய், தேவனுடைய ஆவியினால் அபிஷேகத்தினால் நிரப்ப வல்லவராய், தேசங்களில் நம்மளை எடுத்து பயன்படுத்த வல்ல தேவனாக இருக்கிறார். இந்த இன்னும் ஒரு இரண்டாவது காரியம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்முடைய சபைக்கு சொல்கிற காரியம் என்னவென்றால்,
எல்லாரும் இந்த தேசத்துல கூட்டி சேர்த்த தேவன், இந்த தேசத்துல நம்ம எவ்வளவா ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், எவ்வளவு வியாதிகள் இந்த கொள்ளை நோய்கள் மத்தியிலையும் தேவன் இந்த இடத்துல நம்மளை ஜீவனோடு பாதுகாத்து வைத்திருக்கிற தேவன், இந்த தேசத்தின் நன்மையை புசிக்க செய்த தேவன், இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் மேலே நம்ம தாகமாக இருக்கிறோமா இந்த நாளில் நம்ம வந்து பார்க்கணும். எவ்வளோ பக்தி வைராக்கியமான ஜனங்கள் நம்ம பார்க்குறோம், எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய ஜபங்கள் எவ்வளோ பக்தி வைராக்கியமான ஜனங்கள். தேவன் சொல்கிறார், பக்தியானவர்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். நமக்காக மாத்திரமல்ல தேவன் வந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டது, ரத்தம் சிந்தினது நம்முடைய மட்டு ரட்சிக்கிறதற்கல்ல, இப்படி இந்த ஜனங்களை மேலேயும் தேவன் வாஞ்சையாயிருக்கிறார். அவருடைய தாகம் இந்த ஜனங்கள் மேலேயும் இருக்கிறது. ஆனால் அதோட பொறுப்பு யார் கையில் தேவன் தந்திருக்கார், நம்ம சபை, நம்ம சபையாராய் நம்மளை இங்கே இந்த இடத்துல ஒன்று சேர்த்த தேவன், நம்ம சபைக்கு அந்த ஒரு தாகம் வேணும். தாகத்தோடு நாம் ஜபிப்போமானால் கண்டிப்பாக இந்த தேவன் வந்து இந்த ஜனங்களையும் தொடவல்ல தேவனாயிருக்கிறார். ஒரு இவான் ராபர்ட்ஸ் அவருடைய ஒரே ஒரு மிஷினரி தான், அவருடைய ஒரு அந்த தாக அந்த தேசத்தின் மேலே, வேல்ஸ் தேசத்தின் மேல் கொண்ட அந்த தாகத்தினால அந்த தேசமே அசைக்கப்பட்டது. அந்த அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிட்டு. நாம் இன்று சபையாராய் இந்த ஜனங்களுக்காக நாம் ஜெபிப்போமானால் தேவன் கண்டிப்பாக இந்த தேசத்தை கூட அசைக்க வல்ல தேவனாயிருக்கிறார். இந்த மாதத்தில் வந்து நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம், அந்த ராபர்ட் ராய் பாஸ்டர் வந்து நமக்கு அந்த ப்ரீச் பண்ணப்போ அந்த எஸ்தரோட காரியத்தை வந்து சொன்னது ரொம்ப அது தொடுதலாக இருந்துச்சு. எஸ்தர் 4:14 நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். அது வந்து ரொம்ப தொட்ட காரியமாக இருந்துச்சு எனக்கு. நம்ம இந்த தேசத்தில் வந்திருக்கோம், இந்த தேசத்தில் வந்து நம்ம மௌனமாக இருப்பதற்காக அல்ல, இந்த ஜனங்கள் மேலே இந்த ஒரு தேசம் வந்து நமக்கு நம்ம வந்து கர்த்தருக்கென்று சொந்தமாக்குற அந்த தாகம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் வேணும். இந்த தேசத்துக்குடைய எழுப்புதல் வந்து வேற யார் மூலமாக அல்ல, நம்முடைய சபையின் மூலமாய், நம்முடைய ஜனங்கள் மூலமாய், நம்ம மூலமாய் தான் வரணும். நான் அதுக்காக நாம் வந்து இந்த நாட்களில் போராடி நம்ம ஜெபித்து சபையாராய் தனி மனிதராய் நாம் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஹல்லேலூயா அப்பா, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த அப்பா அந்த தாகம் ராஜா, ஏசப்பா நீர் எங்கள் மேலே கொண்ட தாகம் அப்பா, அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்களும் தகப்பனை தாகத்தோடு உண்மை பற்றி அறியாத ஜனங்கள் அப்பா, ஆவியானவரே எத்தனையோ பேர் அப்பா உண்மை பற்றி அறியாமல் இருக்காங்க. இந்த தேசத்தில் எங்களை கொண்டு வந்து தேவன் அப்பா, இந்த தேசத்தின் மேலே எங்களுக்கு அப்பா தனிப்பட்ட வாழ்க்கையில் சபையாராய் நாங்கள் தாகத்தோடு இந்த ஜனங்களுக்காக இந்த நாட்களில் அப்பா நாங்கள் முழங்கால் யுத்தம் செய்ய நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா எடுத்து பயன்படுத்துங்க, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீப்பரேசும் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நான் நீதிமானாய் மாற்ற இயேசு சிலுவையில் பாடுகளை அனுபவித்து அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தபோது பேசிய வார்த்தைகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஒரு விசை நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறான் பின் பரலோக பிதாவே, மகா கிருபையும் இறக்கமும் நிறைந்தவரே, மனதுருக்கம் உடையவர், நீடிய சாந்தம் உடையவரே அப்பா, நீங்கள் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாய் நீங்கள் மாற்றி கொடுங்கப்பா. எங்கள் இறுதி எங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக ஆட்சேபிக்கிறோம். பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படியாக ஆட்சேபிக்கிறோம். நீங்கள் இடைபடுங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் தூங்கிக் கொண்டிருந்த போது பேசின 6வது வார்த்தை, 5 வார்த்தைகளை நாம் அற்புதமாய் நாம் வந்து தியானித்தோம். இந்த 6வது வார்த்தையை நாம் இந்த நேரத்தில் தியானிக்க போகிறோம். யோவான்
பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிப்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது. நம்முடைய பாவங்களுக்கு இந்த அவர் சொன்ன வார்த்தை நம்முடைய பாவங்களுக்கு ஒரு முடிவு, நம்முடைய அக்கிரமங்களுக்கு ஒரு முடிவு, நம்முடைய மீறுதலுக்கு ஒரு முடிவு, சாத்தானுடைய அதிகாரங்களுக்கும் துறைத்தனங்களுக்கும் ஒரு முடிவு இந்த சிலுவையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய வெற்றிக்கு ஒரு ஆரம்பம். கொலேசையர் இரண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் வாசிக்கிறோம். 13, 14, 15 வசனங்களை வாசிப்போம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மறித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமாக பார்க்கும்போது ஒரு மனுஷனை சிலுவையில் அறைந்து அடித்து கொள்வது என்பது ஒரு துக்ககரமான ஒரு காரியம்தான். நிச்சயமாக அந்த நேரத்தில் வந்து ஆண்டவராக இயேசு சிலுவையில் அவரை வந்து சிலுவை தொங்கிக் கொண்டிருந்த போது அநேகர் அவர் கூட வந்து அவருடைய சீஷர்கள் அவருடைய தாயார் கூட வந்து அநேக ஸ்திரீகள் வந்து பார்த்து அதை அழுதபோது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த நாளில் நாம் உலக பிரகாரம் பார்க்கும்போது இது ஒரு துக்கமான நாள், இது ஒரு ஒரு வேதனையான ஒரு நாள். நாம் கண்ணீரை விடுகிற அநேக காரியங்கள் நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களில். ஆனால் இது நம்முடைய வாழ்க்கை, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கை. இந்த நாளில் நமக்காக இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்து ஒரு வெற்றியின் வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்ப நாளாக இது வந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லா சாத்தானுடைய துறைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் வந்து உறிந்து போட்டு அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். யாருக்காக என்றால் நமக்காக அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வருகையின் நோக்கம் என்ன, எதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார். யோவான் 3:16 வசனத்தையே வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இந்த உலகத்திலே ஒரு மனுஷன், ஒரு மனிதனுடைய பாவம் எல்லா மனுஷரையும் பாவத்துக்குள்ளாக்கினது. ஒரு மனுஷனுடைய மரணம் எல்லா மனுஷரும் அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்தது. நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது தான் வந்து ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுடைய ஒரே நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து நித்திய ஜீவனை அடையும்படிக்காகவே இந்த உலகத்தின் பாவங்களுக்கு நம்மை விலக்கி, நம்மை பாதுகாத்து, நம்மை கழுவி சுத்திகரித்து, நம் நித்திய ஜீவனை ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் வந்து தரும்படியாகவே தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் அவர் வந்து அனுப்பினார். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அனுப்பினார். வேதத்திலே வாசிக்கிறோம், 1 தீமோத்தேயு வாசிக்கிறோம், நானே வாசிக்கிறேன் இந்த வசனங்களை. 1 தீமோத்தேயு 2:4 வசனத்தில், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அடையவும் அறிவை அடையவும் சித்தமுள்ளவராக இருக்கிற, அவருடைய சித்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், ஒருவனும் கெட்டு போவது. இதே மத்தேயு 18:14 இப்படியாக சொல்கிறது, ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஒருவனும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. இந்த உலகம் வந்து இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி, இந்த பிரபஞ்சத்தின் பிரபு, இந்த பிரபஞ்சத்தை ஆளுகிற சாத்தானுடைய கையில் வந்து அது சென்று விட்டது. ஆனாலும் அந்த சாத்தானின் கையிலிருந்து நம்மளை விடுவிக்கும்படியாகவே இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். இந்த உலகத்தில் இயேசுவை அனுப்புவதற்கு இரண்டு நோக்கங்கள், ஒரு நோக்கம் இருக்கிறது, மிக முக்கியமான நோக்கம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் நம்மேல வைத்த அன்பு.
பிதாவாகிய தேவன் நம்ம மேலே வைத்த அன்புனால தான் அவர் வந்து இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். வாசிப்போம் 1 யோவான் 4:9. 1 யோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமென். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம்ம மேலே வைத்த அன்புனால தான் வந்து ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே நமக்காக அனுப்பினதுனால தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று வாசிக்கிறோம். அதே வேளையில் இயேசுவின் அன்பும் இருக்கிறது. எபேசியர் 5:2 வாசிக்கிறோம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வைத்த அன்புனால பிதாவுக்கு அவர் வந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் நம்ம மேலே வைத்த அன்புனால தான் இந்த உலகத்துக்கு வந்து இந்த பாடுகளை அவர் சுமந்து கொண்டு நாம் சுமக்க வேண்டிய இடத்துல அவர் அந்த பாடுகளை அனுபவித்து நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக, நம்முடைய எல்லா விதமான சாபங்களுக்காகவும் நோய்களுக்காகவும் அவர் சிலுவையிலே அந்த பாடுகளை அனுபவித்து நமக்காக மரித்தார். மரித்து அவர் பேசின வார்த்தை எல்லாம் முடிந்தது. நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் எந்தெந்த காரியம் நாம் செய்ய வேண்டுமோ, நாம் இரத்தம் சிந்த வேண்டிய இடத்தில் அவர் இரத்தம் சிந்தினார், அதை செய்து முடித்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் முள்முடியை தரித்து கொண்டு அந்த பாடுகளை அனுபவித்தார், அது செய்து முடித்தாது, எல்லாம் முடிந்தது என்று சிலுவையிலே அவர் உரைத்தார். 6:1. இதற்காக நான் என்ன செய்வோம்? போன வருஷம் குட் ஃப்ரைடேக்கு இந்த வசனங்களை 7 வார்த்தைகளை நாம் தியானித்திருப்போம். இந்த வருடமும் வந்து ஒரு 7 வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த போன வருடம் இந்த 7 வார்த்தைகளை நாம் தியானித்த போது இருந்த நாம், நம்முடைய நிலைமை இன்ற நாள், இன்றைக்கு நாம் இந்த 7 வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற போது என்ன சேஞ்சஸ் நமக்குள்ளே இருக்கிறது? அந்த 7 வார்த்தைகளை தியானித்தது இன்றைக்கி நமக்கு இந்த ஒரு வருட காலத்தில் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கிறதா? நம்மளோட வாழ்க்கை ஏதாவது மாறி இருக்கிறதா? அவருடைய வந்து நம்ம போகிற டெஸ்டினேஷன் நமக்கு தெரியும், பரலோக ராஜ்யம். அவர் வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு இந்த ஒரு வருட காலத்தில் நாம் எந்த விதத்தில் நாம் தயாராக இருக்கிறோம்? எத்தனையோ வருடங்கள் நாம் இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்களை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ப்ராக்டிக்கலாக பேசணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? போன வருஷம் மாதிரி இதே இந்த வருஷமும் இந்த வார்த்தைகளை தியானித்து அடுத்த குட் ஃப்ரைடேக்கு நான் காத்திருக்கணுமா? வாட் இஸ் த பர்பஸ்? நம்ம என்ன செய்ய வேண்டும்? வசனம் இப்படியாக சொல்கிறது. கொலோசேயர் 9:1 வாசிப்போம். 1 யோவான் 2:28 வாசிப்போம். 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வருகை வரைக்கும் நாம் காத்திருக்கிறோம். அல்லவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வரும்போது நாம் வந்து அவருக்கு முன்பாக வந்து தைரியமாக போய் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நாம் இயேசுவுக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த வருகை வரைக்கும் நாம் நிலைத்திருக்க வேண்டும், அல்லது நம்முடைய மரணம் வரைக்கும் நாம் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவுக்குள் நாம் எப்படி நிலைத்திருப்பது? எப்படி நாம் வந்து இயேசுவுக்குள் நிலைத்திருப்பது? அநேக வசனங்களை நான் இதற்காக சொல்ல முடியும். இந்த நாட்களில் நிறைய வசனங்களை பாடுகளை குறித்து பேசினா வந்து இன்னொரு 2 சொட்டு கண்ணீர் நம்ம கண்ணிலேருந்து வரும். எல்லாரும் வந்து அழுதுட்டு போயிட வேண்டியதான். என்ன, எப்படி நாம் இதை பிரயோஜனமாக படுத்துறது? எப்படி நம்ம வந்து அவருடைய அன்புக்குள்ளாக, இயேசுவுக்குள்ளாக நம்ம எப்படி நிலைத்திருக்க முடியும்? நாம் யோவானிலே இப்படியாக வாசிக்கிறோம். யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருவிட்டால்
அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க முடியாது. அவர்கள் நிலைத்திருந்தால் மாத்திரமே நம்மால் கனி கொடுக்க முடியும். அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை அவருடைய வருகை வரைக்கும் நாம் வாழ்ந்தால்தான் வந்து அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நாம் வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் அவருக்கு முன்பாக நாம் நிற்க முடியும். அப்படின்றால் நாம் எப்படி இயேசுவுக்குள் நாம் நிலைத்திருக்க முடியும்? இத்தனை வருடங்கள் நாம் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போம் நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம். அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோமா? கொலோசெயர் 1:27 இப்படியாய் வாசிக்கிறோம், மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு அந்த வசனங்களை சொல்கிறேன், கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஹவு டு மெயின்டைன், எப்படி இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது, எப்படி வந்து கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்க முடியும்? இன்றைக்கி ஒரு பிரயோஜனமான சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேவ மனுஷன் சொன்ன அந்த வார்த்தை ஐ ஜஸ்ட் அப்ளைட், என்னோடய லைஃப்பில் வந்து நான் அதை அப்ளை பண்ணேன், ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அந்த சில வார்த்தைகளை நான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நிறைய வசனங்களை வாசிக்கிறோம், அவர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும் இந்த உலகத்தில்? நமக்கு எதிராக செயல்படுகிற அநேக சத்துருக்கள் உண்டு, எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை நாம் எப்படி வாழ முடியும்? அதுக்கு ஒரு வழி, ஈஸியான ஒரு வழி இருக்கிறது. அநேக இந்த வேலை ஸ்தலங்களை பார்க்குறோம், பொய் சொல்லாமல் வந்து வாழ்க்கை இருக்க முடியாது, வேலை ஸ்தலத்தில் இருக்க முடியாது. எப்படி நாம் பொய் சொல்லாமல் வாழ்க்கை இருக்க முடியும் வேலை ஸ்தலத்தில்? வீடுகளில் அநேக நேரங்களில் இடங்களில் பார்க்குறோம் பொய் சொல்லாமல் இருக்க முடியல, அநேக பிறரை வந்து கோவப்படாமல் இருக்க முடியல, திட்டாமல் இருக்க முடியல, சபிக்காமல் இருக்க முடியல, அநேக காரியங்களை நம்மால் செய்ய முடியவில்லை. அப்படி வந்து அந்த தவறுகளை செய்ய முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் அநேக நேரங்களில். அப்பொழுதுதான் அந்த தேவ மனுஷன் வார்த்தை எனக்கு புரிந்தது. நான் போகிற வேலை செய்த இடமாக இருந்தாலும், டிராஃபிக்கில் எப்படியாக டிராஃபிக்காக இருந்தாலும், என்னெல்லாம் வந்து டிராஃபிக்கில் கார் ஓட்டும் போது ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னா பயங்கர கோபம் வரும். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப டிராஃபிக் ஜாமில் இருக்கும்போது அப்படியே திடீர்னு வந்து நுழைஞ்சிருவாங்க உள்ளே, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எப்படி இருந்தாலும் அவங்கள வந்து ஓரமாக நிற்க வச்சுருவேன். இது ஒன்று, அப்போ தான் அந்த தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை புரிந்தது. கேட்டேன், அதை தான் அப்ளை பண்ணேன், இயேசு இந்த நேரத்தில் எப்படி டீல் பண்ணுவார், இயேசு எனக்குள்ளே இருக்கார், இயேசு இது எப்படி டீல் பண்ணுவார், இந்த மாதிரி காரியம் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அப்போ நானும் வந்து டிராஃபிக்கில் பின்னாடியே போயிடுவேன். அதுக்காக ஆஃபீஸுக்கு லேட்டாக போயிருக்கேன், டிராஃபிக்கில் வந்து 3 சிக்னல் தாண்டி நான் போயிருக்கேன், பொறுமையாக நான் இருந்திருக்கேன். பொய் சொல்லுகிற காரியங்களில் இயேசு பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ல மாட்டார்ல, நானும் பொய் சொல்ல மாட்டேன். இயேசுவின் கண்கள் இச்சையை பார்க்குமா? நிச்சயமாக பார்க்காது, நானும் பார்க்க மாட்டேன். இயேசு பிறர் கோவப்பட்டு பேசுவாரா? பேச மாட்டார், நானும் பேச மாட்டேன். நம்மளோட வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் இயேசுவோட கம்பேர் பண்ணிவிட்டு, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், இயேசு இதை செய்வாரா? செய்ய மாட்டார், நானும் செய்ய மாட்டேன். அநேக நேரங்களில் வந்து நிறைய கோபத்தை உண்டாக்குகிற காரியங்கள் வேலை ஸ்தலத்தில் நடக்கும், வேலை செய்கிற இடங்கள் நிறைய நடக்கும். ஆனாலும் நம்ம வந்து ஒரு கீழ்த்தரமாக நடத்துகிற ஒரு மட்டம் தட்டுகிற காரியங்கள் நிறைய நடக்கும். மற்ற தேசத்தை சேர்ந்தவங்கள் வந்து ரொம்ப டிகிரேட் பண்ணுவாங்க, ஆனாலும் இயேசு எப்படி இருப்பார்? பொறுமையாக இருப்பார், நானும் பொறுமையாக இருந்துருவேன். இதனால தான் வசனம் வந்து எல்லா நியாயப்பிரமாணங்களையும் எல்லா வசனங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்துக்குள்ளாக ஆண்டவர் ஒரு பிரதான கட்டளையாக நமக்கு வைத்திருக்கிறார். யாக்கோபு 2:8 நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 2:8 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவங்களை நேசிக்கிறதுனாலே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். எல்லா சூழ்நிலையும் நம்ம வந்து மற்றவங்களை நேசிக்க முடியாது, அன்பு செலுத்த முடியாது. ஆனால் இயேசு நமக்காக அவர் நம்மள அன்புனால தான் வந்து அவர் சிலுவையில் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அப்போது அதன் எப்படி நம்ம வந்து அவரை போல நம்ம எப்படி வாழ முடியும், எப்படி நிலைத்திருக்க முடியும்? நாம் பிறரை எல்லாரையும் நேசிக்கணும், அல்லேலூயா, எல்லாரையும் நேசிக்கணும். நேசிக்க முடியாத நேரங்களில் தான் வந்து இயேசு எப்படி இதை வந்து ரியாக்ட் பண்ணுவாரோ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும்
நீங்கள் வந்து இது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது நிச்சயமாக வந்து ஒரு நல்ல பலன் நிச்சயமாக எனக்கு கிடைத்தது, நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கும். அவர் வருகை வரைக்கும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் பர்பஸ் அதுதான், நாம் வந்து அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது வந்து கடைசி வரை நம்முடைய மரண பரியந்தம் வந்து எவன் வந்து நிலைத்திருக்கிறானோ, ரட்சிப்பை காத்து கொள்கிறானோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. நம்ம வந்து இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நமது இருந்தாலும் இந்த ரட்சிப்பை எப்படி காத்துக்கொள்வது, அவர் வருகை வரைக்கும் எப்படி காத்துக்கொள்வது என்றால் அவருடைய வார்த்தையின்படி நம் நடக்கும்போது நம்மளால் வந்து அந்த ரட்சிப்பை நம்மளால் காத்துக்கொள்ள முடியும். கடைசி வரை நம்மளால் அவர் நிற்க முடியும், அவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இதைத்தான் பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால தான் இயேசுவை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்காக ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போம். தேவா, ஏன் நீர் என்னை நேசித்து மாறிக்க உலகில் வந்தீவலவாயன்பு பேர நான் பாத்திரனே இல்லை உம்மை வீட்டு நன்கு அறிந்தும் தவறு செய்தேன் என் நினைவுகள் அனைத்தையும் அறிந்திருந்தும் என் வழிகள் அனைத்தையும் தெரிந்திருந்தும் என்னை நேசித்தீரே அன்பாய் அணைத்திட்டீரே அன்பு இயேசு என்னாருதலே என்னை நேசித்தீரே அன்பாய் அணைத்திட்டீரே அன்பு இயேசு என்னாருதலே. எங்களை தாழ்த்தி முதல் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்போ நாங்கள் ஆண்டவரே இறுதி வரை ஆண்டவரே உண்மையில் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே, உமது வருகை வரைக்கும் இல்லை எங்கள் மரணம் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்கணும். உங்கள் வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நித்திய ஜீவனை அடையும்படி நீங்கள் விருப்பமாக இருந்தீங்க ஆண்டவரே, அதை நாங்கள் நிறைவேற்றணும் ஆண்டவரே. எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்தும்படியாக ஆட்சேபிக்கிறோம். உங்கள் தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, ஆமேன். இதுவரைக்கும் 6 வசனங்களை பார்த்தோம் இல்லையா. சிலுவையில் பூத்த 7 பூக்கள் எதெல்லாம் 6 கேட்டிங்க இல்லை, சொல்லுங்க பார்க்கலாம். 7 பூக்கள். ஃபஸ்ட்டு, பிதாவே இவளை மன்னியும், மன்னிப்பு. ரெண்டாவது, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், ஏன்னா 7 வசனம் வந்து இப்போ கேட்குறது திரும்ப அடுத்த வருஷம் தானே கேட்போம். ஸோ இப்போவே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ரட்சிப்பு. மூன்றாவது, மூணாவது என்னது, பராமரிப்பு. தாயை பார்த்து சீசனை பார்த்து சொல்கிறது. அடுத்தது வந்து பரிதவிப்பு. என் தேவனே என் தேவனே ஏன் எனக்கு கைவிட்டேன். அடுத்தது தாகமாக இருக்கிறேன், அது அன்பு. அடுத்தது முடிந்தது. முடிந்ததுன்னு சொல்லி என்ன இது பண்ணலாம், பிரதர் அழகாக சொன்னாங்க, எல்லாம் காரியமும் முடிஞ்சது. நமக்கு இருந்த நோய்கள், நமக்கு இருந்த மேலே இருந்த பாவ குற்றங்கள், ஆக்கினை தீர்ப்பு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி அவர் ஆர்ப்பரித்தார், அது ஆர்ப்பரிப்பு. ஏழாவது, அர்ப்பணிப்பு. லூக்கா 23 அதிகாரம் 46 வசனம்.
இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். இந்த வசனம் மத்தேயு 27:50 இவ்வாறாய் சொல்கிறது, மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மார்க்கு 15:37 சொல்லுது, மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். யோவான் 19:30 சொல்லுது, தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 4 சுவிசேஷங்கள்லையும் லூக்கா இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லி வந்து ரெக்கார்ட் பண்ணுறார், எழுதுகிறார். எப்படின்னா, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இந்த வசனத்தில் வந்து ஒரு ஆர்டர் இருக்குது, 7 வசனங்களையும் ஒரு ஆர்டர் இருக்குது. முதல் வசனம் என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் வார்த்தை எப்படி தொடங்குது, 7 வசனம் எப்படி தொடங்குது, பிதாவே. ஃபஸ்ட்டு வசனம் வந்து பிதாவேன்னு தொடங்குது, அது வந்து ஒரு ப்ரேயர் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா, ப்ரேயர் அது. 7 வசனம் பிதாவேன்னு தொடங்குது, ஆனால் வந்து அது ஆசீர்வாதம், ஜீவனை விடுறது ஆசீர்வாதமா? ஆமாம், அவர் ஜீவனை விடலாம், ஆனால் அது வந்து நமக்கு ஆசீர்வாதம். எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பிதாவே உம்முடைய கரங்களில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நார்மலாக யூதர்ஸ் ஜூஸ் வந்து சொல்கிறது. அவங்களுடைய தினசரி இரவு நேர ஜபங்களில் அவங்க சொல்லுவாங்களாம், அடோனாய். அடோனாய் என்ன தெரியுமா, அடோனாய் அடோனாய் ரஃபக்கா அப்படின்னு சொன்னால் தெரியும் நினைக்கிறேன். என்னது, சுகமளிக்கிற தேவன். அடோனாய்னா தேவன், கர்த்தர்னு அர்த்தம். அடோனாய் பகல் முழுவதும் எங்களை காத்தீங்க, நீங்கள் உறங்குவதும், இஸ்ரேலுக்கு ஜெயபலமானவரே, நீங்கள் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, எங்களை காத்துக்கொண்டீங்க, எங்களை பிள்ளைங்களையும் காத்துக்கொண்டீங்க, எங்கள் வேலைகளை காத்துக்கொண்டீங்க, எங்களை ஆசீர்வாதமாக வச்சிங்க அப்படின்ட்டு கடைசியில் சொல்லுவாங்களாம். பிள்ளைங்க இருந்துச்சுன்னா பிள்ளைங்க மேலே பெரியவர்கள் வந்து தலையில் கையை வச்சு சொல்லுவாங்களாம், இவர்களுடைய ஆவியை உமது கரங்களில் ஒப்புவிக்கிறேன். சொந்தமாக சொல்லுவாங்களாம், என்னுடைய ஆவியை உமது கரங்களில் ஒப்புவிக்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்களாம். இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்து இதை சொல்ல மாட்டோம், பாக்கி எல்லாம் சொல்லுவோம். கடந்த நாட்கள் முழுவதும் காத்துக்கொண்டீங்க, பகல் முழுவதும் காத்துக்கொண்டீங்கன்னு எல்லாம் சொல்லுவோம். கடைசியில் உள்ள இந்த வசனம் சொல்லுவோம், என் ஆவியை உமது கரங்களில் ஒப்புக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒரு நம்பிக்கையின்மை. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லுவோம், ஆனால் இதை சொல்ல மாட்டோம். அவங்க ஏன் செய்து சொல்கிறாங்கன்னா, நம்பிக்கை. இப்போ இந்த ஆவியை பிதாவை உமது கரங்களில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம், ஏன்னா என்னுடைய ஆவி பத்திரமாக உம்முடைய கரத்தில் இருக்கிறது, நீங்கள் திரும்ப எனக்கு தருவீங்க, நாளைக்கு நான் மகிழ்ச்சியாய் அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு நான் ஓட நீங்கள் கிருபை தருவீங்கங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான் அதோடைய அந்த வசனத்தில் வருது. நம்ம யாரும் அதை சொல்கிறது இல்லை, கிறிஸ்தவங்க சொல்கிறது இல்லை. தென் கடவுள் வந்து இந்த வசனத்தை சொல்கிறதுனா, 7 வசனத்தை சொல்லும்போது அந்த ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் ஹோப். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தையும் வாழ்க்கையில் வேணும். நம்முடைய ஆவியை பிதாவின் கரத்தில் கொடுத்தாலும் அவர் அதை பத்திரமாக வச்சுருப்பார். நம்ம இதை ஆவியை நம்ம யார்கிட்ட கொடுக்குறோம், நம்ம ஜீவனை யார்கிட்ட கொடுக்குறோம், நம்ம யார்ட்டும் கொடுக்குறதே இல்லை, கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ராத்திரி அதை சொல்லுங்கள், அதை ஜபத்தை சொல்லுங்கள். கொடுக்கும்போது கர்த்தர் அதை பத்திரமாக வச்சுருப்பார். ஒருவேளை இறந்து போனாலும் அவருடைய ஆவி, நம்மளுடைய ஆவி அவருடைய கரத்தில் தான் இருக்குது, அவரோட நித்திய நித்தியமாய் வாழ்வோம். அந்த ஒரு ஹோப் என்றென்றுமாக இருக்கணும். இது ஒரு ரோல் மாடல் ஜபம், ஒரு ஆசீர்வாதம் இதில் இருக்குது. அடுத்தது, திருச்சபையை பேதுருவிடம் ஒப்படைத்த ஆண்டவர், தனது தாயை யோவானிடம் ஒப்படைத்த ஆண்டவர், அவருடைய திருவுடலை யோசேப்பிடம் ஒப்படைத்த ஆண்டவர், அருமத்தானாகிய யோசேப்பு அவர் உடலை பெற்றுக்கொண்டார், ஒப்படைத்த ஆண்டவர் ஆவியை பிதாவிடம் ஒப்படைத்தார். இதில் வந்து ஒரு ஒழுங்கு இருக்குது. அவர் எவ்வளோ கிளியராக இருக்காருன்னு பாருங்கள். டிசிப்ளின் காட், சிஸ்டமேட்டிக் காட். நம்முடைய கடவுளும் யார், சிஸ்டமேட்டிக் காட், ஒரு ஒழுங்கான காட். என்னென்னா, திருச்சபையை வந்து அவரால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை பேதுருக்கிட்ட கொடுக்குறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லி கொடுக்குறார். அடுத்தது, அவருடைய தாயை வந்து யோவான்கிட்ட கொடுத்து அவங்கள சேஃபாக வைக்கிறார். அவருடைய திருவுடலை வந்து யோசேப்பிட்ட கொடுத்து அவன் நல்லடக்கம் பண்ணும்படியாக செய்கிறார். ஆவியை வந்து பத்திரமாய் பிதாவினத்தை ஒப்படைக்கிறார்.
இந்த ஒரு ஆர்டர், இந்த ஒரு ஒழுங்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கணும். கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அந்த ஒழுங்கு இருக்கணும், டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்ததாக அவர் சொன்ன அந்த வார்த்தைகளில் வந்து வேர்ட் ஆஃப் சரண்டர், அது அவர் பிதாவை ஆவியை வந்து பிதாவிடத்தில் ஒப்படைக்கும் போது கட்டாயப்படுத்தி யாரும் எடுக்கலை. யூத ஜனங்கள் அவரை அடித்து கொல்லலை. பொதுவாக வந்து இயேசுவை அறியாத இல்லை பிற மதத்தின சொல்லுவாங்க யூதர்களை அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்வாங்க. இல்லை, அவங்க அடித்தாங்க உண்மைதான், ஆனால் கொல்லலை. அவர் சிலுவையில் இது அறையப்பட்டார், அவராகவே மனம் வந்து அவருடைய ஆவியை வந்து பிதாவிடத்தில் ஒப்படைத்தார். அது மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தையில் வந்து ஒரு தியாகத்தோடு கூடிய உள்ள ஒரு ஒப்படைப்பு இருக்கிறது, சாக்ரிஃபைஷியல் சரண்டர். அடுத்தது ஒரு உறுதியான அர்ப்பணிப்பு. உறுதியான அர்ப்பணிப்புனா அதுக்கு முந்தின வார்த்தை வந்து முடிந்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு, எல்லாவற்றையும் சிறப்பாக நிறைவு செய்த தேவன். அவருக்கு என்ன காரியம் ஒப்படைக்கப்பட்டதோ, என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒருவனையும் நான் இழந்து போகவில்லைன்னு சொல்லி அந்த ஒரு 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 சிறப்பான ஒரு நிறைவு செய்யப்பட்ட ஒரு காரியமாய் அவர் அந்த அர்ப்பணிப்பை செய்கிறார். அடுத்தது பிதாவினிடத்தில் அர்ப்பணிக்கிறார், எல்லாவற்றுக்கும் பாதுகாவலாக இருக்கிற பிதாவினிடத்திலே அவருடைய ஆவியை ஒப்படைக்கிறார். அடுத்தது த வேர்ட் ஆஃப் செல்ஃப்லெஸ்னஸ், சுயநலமற்ற ஒப்படைப்பு. அந்த வார்த்தை அவர் பிறந்தது எங்கே, மாட்டுத் தொழுவத்தில், மாட்டுத் தொழுவம் அவருக்கு சொந்தமல்ல. அவர் சுமந்த சிலுவை அவருக்கு சொந்தம் இல்லை. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட உடல் இருந்த இடம் அவருக்கு சொந்தம் இல்லை. அவருடைய ட்ரெஸ்ஸு மற்றவங்க பிடிங்க எடுத்துட்டாங்க, அதுவும் அவருக்கு சொந்தம் இல்லை. அவருடைய ஆவியும் அவருக்கு சொந்தம் இல்லை. ஒன்றுமே அவருக்கு சொந்தம் இல்லை, ஆனால் அவர் எல்லா அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாவற்றையும் ஒழுங்காய் செய்து முடித்தார், எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார். அப்படியாக ஒரு செல்ஃப்லெஸ்னஸ் வேர்டு நம்மளுக்கு கையில், கமிட்மெண்ட், நம்ம அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அவர் அவர் ஆவியை ஒப்படைத்தது ஒரு பிலாத்தினையோ ஒரு அண்ணாவட்டையோ இல்லை ஒரு காய்பாவோ இல்லை போர்ச்சியவர்களோ யார்கிட்டையும் இல்லை. அவர் ஒரு சுயநலமற்ற ஒரு அர்ப்பணிப்பை அவர் செய்து முடித்ததினாலே அவரை பின்பற்றுகிற நாம் அதுபோல் செய்ய தவறக்கூடாது, கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தது வேர்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தியான அர்ப்பணிப்பு. இந்த திருப்தியான அர்ப்பணிப்புன்னு வரும்போது முடிந்ததுன்னு அதுக்கு முன்னால் சொல்கிறாரு, எல்லாம் கம்ப்ளீட் முடிச்சிட்டேன்னு ஒரு ஜாய்ஃபுல், ஒரு சந்தோஷத்தோடு அவர் அர்ப்பணிக்கிறார். இந்த அவர் ஜீவனை விட்ட டைமில் கூட நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்கிறான், செஞ்சூரியன், இவர் உண்மையான தேவனுடைய குமாரன் சொல்லி அவனும் மனம் திரும்பினான். சிலுவையிலே கல்வனையும் ரட்சித்த தேவன் அவர் ஆவியை ஒப்படைத்த பிறகு நூற்றுக்கு அதிபதியும் ரட்சிக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் அது ஒரு முழு திருப்தியான ஒரு அர்ப்பணிப்பின் காரியமாய் அவர் செய்து முடித்தார். இந்த உலகத்தில் அவரை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொருவரும் அவரை போல ஒரு முழு சந்தோஷத்தோட முழு அர்ப்பணிப்போட கூட காரியங்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்று மாசி பிரதர் மெசேஜ் கொடுத்தாங்க, என்ன மெசேஜ், எஸ் இயேசுவை பின்பற்றணும். எப்படி பின்பற்றணும், சிலுவையை தோளில் சுமந்து பின்பற்றணும் இல்லையா. அதுபோல தான் நாம் இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய விசுவாசிகளாய் அல்ல, அது மாசிமல் தான் சொன்னது, விசுவாசிகளாய் அல்ல பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும், சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் அந்த ஒரு அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். யோவான் 10:15 சொல்லுது, நான் என்னுடையவளை அறிந்தும் என்னுடையவளை அறியப்பட்டதுமாய் இருக்கிறேன், ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன். அவர் நமக்காக அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அதுபோல் 10:17 யோவான் 10:17 இவ்வாறாய் சொல்கிறது, நான் என் ஜீவனை
மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறேன். பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். அவர் ஜீவனை கொடுத்ததுனால, ஆவியை கொடுத்ததுனால தேவன் அன்பாயிருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்பாயிருக்கணும்னு நினச்சோம்னா நாம் நம்முடைய ஜீவனையும் இயேசு கிறிஸ்துக்காய் அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு மிஷினரி இங்கிலாந்து தேசத்தில், பேர் வந்து டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவரும் அவருக்கு ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் இது பண்ணும்போது இவருக்கு வந்து மன வாஞ்ச மிஷினரியாக போகணும்னு வாஞ்சையில் அவர் ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறார், நான் இப்படி போகணும், ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போகணும், அங்கே மக்களை தேவனை அறியாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லோரும் ரட்சிப்படைய செய்யணும், கர்த்தர் என்னோட பேசுகிறார், நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பன் சொன்னால், அந்த மாதிரி கஷ்டமான இடத்துக்கெல்லாம் ஏன் பாம்பு போகிற, கஷ்டமான ஊழியம், கஷ்டமான வேலையெல்லாம் ஏன் செய்கிற, இங்கே நீ நல்லா படித்த நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல சம்பாதிக்கலாமே, நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு வரலாமே, அங்கீகாரம் சமுதாயத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒரு ஆளாக இருக்கலாமே அப்படின்னு அவன் சொல்லி, அவன் வந்து அவனுடைய வழியில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கினான், பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாப்பில். இவர் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ன பண்ணார், ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு போனார். ஆப்பிரிக்கா கண்டத்தில் போனால் காடு மத்தியில் தான் அவரோட ஊழியங்கள் எல்லாம், தேவனை அறியாத மக்கள், நாகரிகமற்ற மக்கள், அவர்கள் மத்தியில் இவர் போய் ஊழியம் செய்தார். இவரோ ஏற்கனவே சிறிய ஒரு வியாதியும் உள்ள ஆள். அவருக்கு கிடைத்தது வந்து ஆட்டுப்பால் மட்டும்தான், வேறு ஒரு உணவும் கிடையாது. ஆனாலும் கொஞ்சம் வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக அவர் அந்த நல்ல ஊழியங்கள் செய்தார். ஊழியம் செய்ததுனால அவர் அங்கே உள்ள மக்களை, அவர்கள் மக்களுக்கு அன்புக்குரியவரானார், நல்ல ஒரு ஊழியங்களை செய்தார். அவர் ஒரு நல்ல நாளில் இறந்தும் போனார். இறந்து போனோடனே அங்கே மிஷினரி சங்கத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, பாடியை வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்ட்டு. அந்த மக்கள், ஆப்பிரிக்கன் அந்த நாட்டு மக்கள் சொன்னாங்க, இல்லை நாங்கள் அனுப்ப மாட்டோம், உடலை அனுப்ப மாட்டோம், இவர் எங்களுக்கு எங்களுடைய அன்புக்குரியவர், எங்களை ரட்சிப்பதற்கு பாதையை தந்தவர் சொல்லி அவங்கள வந்து இங்கேயே புதைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க இங்கிலாந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, இல்லை பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அவங்க சொன்னாங்களா, அவருடைய இதயத்தை மாத்திரம் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே அடக்கம் பண்ணிக்கிறோம், அவருக்கு உடலை வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னாங்களாம். அந்த அளவுக்கு பாசமான ஒரு அன்பான ஒரு மிஷினரியாக இருந்தார். கடைசியாக அவருடைய உடல் அங்கே போனது, இங்கிலாந்துக்கு போனது. இங்கிலாந்துக்கு போனால் அவருக்கு வந்து ஒரு அந்த பாடிக்கு வந்து ஒரு ராயல் பரியல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும், குயின் எலிசபெத்துக்கு எப்படி ஒரு அடக்கம் நடந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ராயல் பரியல் நடந்துச்சான். அதை அவருடைய கல்லறையில் 2 நாள் கழித்து அவருடைய நண்பன் வந்து அழுதுகிட்டே சொன்னானா, நான் என்ன நினச்சிட்டு வந்தானோ, என்ன பிஸ்னஸுக்காக நான் போனனோ, என்ன மேன்மைக்காக உலக மேன்மைக்காக போனனோ, அது எனக்கு கிடைக்கல. நீ தேவனுடைய அன்பை பிரதிபலிப்பதற்காக நீ அந்த மிஷினரி ஊழியத்துக்கு போன, திரும்பி இப்போ வந்து உனக்கு ஒரு ராயல் ஒரு ராஜ மேன்மை கிடைக்கிறதே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இது பண்ணானான். இந்த ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருந்தால், கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பு நம்மள்கிட்ட இருந்தால், நாம் ஒவ்வொருவரும் இது போன்ற ஒரு ராஜ மேன்மை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். இதுபோல் ஒரு மேன்மைகளை கண்ட மக்கள், எடுத்துக்காட்டாக நம்ம சொன்னால் ஸ்தேவான் என்ன பண்ணார், கல்லறிஞ்சு கொன்னாங்க. கல்லறிஞ்சு கொல்லும்போது அவர் பார்த்தார், இதோ வானங்கள் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவானவர் விழாவின் அது பஸ்தில் நிற்கிறதை கண்டார். அதான் மெயின் வசனம். என்ன தெரியுமா, பொதுவாக வந்து இயேசு கிறிஸ்து வலது பாசத்தில் இருக்கிறவர். ஸ்தேவானோட ஆவி வரும்போது அவர் என்ன செய்தாரா, எழுந்து நின்றார். பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்றால் மற்றவெல்லாம் எல்லாம் உட்காந்துருப்பாங்களா, இல்லை, பரலோகமே எழுந்து நின்றுருக்கும் இல்லையா. அப்போ ஏற்பட்ட ஒரு மேன்மை, பரலோகம் திறக்கப்பட்ட மேன்மை, பரலோகத்தில் இருக்க எல்லாரும் எழுந்து நின்று ஸ்தேவானை வரவேற்ற ஒரு காரியம், ஒரு மேன்மை. அதுபோல் பவுலப்போஸ்தலன் என்ன சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக இருக்கிறது. அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு மேன்மையும் இந்த அர்ப்பணிப்பில் இருக்குது. இயேசு கிறிஸ்து தந்த அந்த அர்ப்பணிப்பு நாம் ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போம். ஆனால் ராஜ மேன்மை,
பரலோக மேன்மை என்று எல்லா மேன்மையும் அடைந்தவர்களாய் இந்த உலகத்திலே மறு உலகத்திலும் நாம் வாழ்வோம். இசுதாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அர்ப்பணிப்போமா இந்த வேலையில் ரெண்டு நிமிஷம் நம்ம செபிக்க போகிறோம். எல்லா ஏழு வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஹாலெலூயா கர்த்தர், ஹாலெலூயா. பிதாவே இவர்களை மன்னியும் என்று, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதபடி அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் தன்னை குற்றினவர்கள், தன்னை பரிகாசம் பண்ணினவர்களையும் அவர் மன்னித்தார். எப்படி மன்னித்தார் என்று நாம் கேட்டோம். மனப்பூர்வமாக அவர் மன்னித்தார் என்று எல்லாரும் இந்த வேலையில் ஒப்பு கொடுப்போமா. ஹாலெலூயா. எபேசியர் 4:32 பார்க்கும், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டவர் இந்த வேளையில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஹாலெலூயா. இந்த ஏழு வார்த்தைகளினுடைய வாழ்க்கையில கிரிய செய்யும்படியாய் ஹாலெலூயா கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நேராக நம்ம 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் எதற்காக இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றும்படியாக அர்ப்பணிப்போமோ. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே, ஒருவேளை ஒரு மனக்கசப்போடு கூட இந்த நாளில் நான் வந்திருக்க கூட ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களை மன்னித்தது போல ஆண்டவரே தகப்பனே கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போமா. ஹாலெலூயா, ஹாலெலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து நாம் செவிக்க போகிறோம். இது மிக முக்கியமான காரியம். நம் செய்தியை கேட்பதற்கு மாத்திரம் அல்ல, அதைப்படி நடக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை அனுப்பியிருக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுத்து செவிப்போம். ஹாலெலூயா. அன்று கல்வாரி சிலுவையில் இயேசு அந்த ஹாலெலூயா அந்த மனிதனை பார்த்து, கல்லனை பார்த்து அவர் மனம் திரும்புதலை கர்த்தர் நாங்கள் கொடுத்ததை நாம் பார்க்கிறோமே. இங்கே பார்க்கிற காரியம், அவனுக்கு கிடைக்கப்பட்ட அந்த நேரத்தை, அனுக்கிரக நேரத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். ஹாலெலூயா. இந்த வேளையில் எத்தனையோ பேருக்கு பலவிதமான வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹாலெலூயா. நம்ம சொன்னது போல அவருடைய கிரியினால் அல்ல, எத்தனையோ காரியங்களை செய்து ஆண்டவருக்கு மாய்மாலமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அந்த கல்லனால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் ஆண்டவர் கொடுத்திருந்தார், அவருடைய வாயை திறந்து அவன் அறிக்கை செய்தான், நீரே ஆண்டவர் என்று சொல்லி, நீரே இரட்சகர் என்று சொல்லி. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்மால என்னை ரட்சிக்க முடியும் என்று சொல்லி அவன் விசுவாசித்து ராஜ்யத்தில் என்னை நினைவு கூறும் என்று சொல்லி அந்த நேரத்தை அவன் அறிந்து கொண்டபடினால இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போமா. எல்லாரும் அந்த நேரத்தை, ஹாலெலூயா. கர்த்தர் எத்தனையோ நேரங்களை நமக்கு கொடுத்துருக்க, எத்தனையோ பேருக்கு இந்த நேரம் இல்லை. 2024 ஏப்ரல் மாதம் அநேகருக்கு கொடுக்கப்படவில்லை, ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹாலெலூயா. இந்த நாளில், இந்த மார்ச் மாதத்தில் அவருடைய கல்வாரியின் அன்பை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நேரத்தை நாம் இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போமா. அந்த அனுக்கிரக காலம், இன்றைய ரட்சணிய நாள், இதுவரை ஒருவேளை அன்பு ஆண்டவருடைய அன்பை அறியாதபடி நாம் ஒருவேளை மற்ற கல்லனை போல பேசி கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த கல்லனை போல ஒப்பு கொடுப்போமா. ஹாலெலூயா. ஆண்டவர் ஹாலெலூயா. அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஒருவேளை தனிமைப்பதோடு கூட வந்திருக்கலாம். இந்த காலவேளையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் ஹாலெலூயா நம்மை விசாரிக்கிறவர். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். ஹாலெலூயா. வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசினாரே. இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. உடைய பாதையில் நாங்கள் நடக்கும்படியாய் ஆம் தகப்பட எத்தனையோ காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை நாம் யோசித்திருந்தாலும் ஆண்டவர் ஹாலெலூயா 100% மனுஷனாக இருந்தார். 100% தெய்வத்தோடு அவருடைய தன்மையுள்ள தேவனாக இருந்தார். எனவே அவர் அவர் செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்தார் என்று பார்க்கிறோமே. அவருடைய அன்பை ஹாலெலூயா வெளிப்படுத்தினாரே. அவர் கற்றுக் கொடுத்தாரே. பின்பற்றும்படியாக இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போமா. ஹாலெலூயா. மற்றவர்களை போல காணாதபடி ஹாலெலூயா கர்த்தருடைய பணியை செய்யும்படியாக நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை ஸ்தலங்களில், எல்லா இடத்திலையும் ஹாலெலூயா பணியை செய்யும்படியாக ஒப்பு கொடுப்போமா. ஹாலெலூயா. என் தேவனே, என் தேவனே, ஏனெனை கைவிட்டீர் என்று சொல்லி அவருடைய முகம் மறைக்கப்பட்டது. அவர் வேதனைப்பட்டு அவர் கதறினார். இந்த வேளையில் அது எதற்காக என்றால் நம்மை அவரோடு கூட இணைக்கப்படும்படியாக அந்த அன்பை நினைவு கூறுவோமா. ஒப்பு கொடுப்போமா.
நாம் கேட்டோமே, நாம் ஹாலேலூயா அவரை துக்கப்படுத்துகிறவர்களாய் மாறாதபடி. ஹாலேலூயா அநேக நேரத்தில் நாம் பாவத்தில் விழுகிற போது அவரை துக்கப்படுத்துகிறோம், அவரை வசனப்படுத்துகிறோம் என்று பார்க்கிறோம், மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறோம் என்று கேட்டோமே. இந்த வெளியில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நாங்கள் இதை தியானித்தது தகப்பனே, இனி வரும் நாட்களுடைய அன்பை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, நாங்கள் மறுபடியுமாய் தகப்பனே உடைய அவமானப்படுத்தாதபடி எங்கள் கிரியைகள், எங்கள் வார்த்தைகள், எங்கள் செய்கைகள் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழட்டும். ஆண்டவரே எப்போ கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து செவிப்போம், வாய்களை திறந்து செவிப்போமா? ஹாலேலூயா, தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஆம் தகப்பனே, திரளான ஜனங்களை பார்க்கும்போது நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களைப் போல அல்ல, உலகத்தாரை போல அல்ல தகப்பனே, ஒரு ஆத்தும தாகத்தோடு நாங்கள் பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே கால் மிதிக்கும் தேசம் இல்லா கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று சொன்ன தேவன் இந்த தேசத்தை எங்களுக்காக கொடுத்தீரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போமா? இந்த கத்தார் தேசம் ரட்சிக்கப்படும்படியா ஆண்டவரே, இந்த தேசத்தில் நாங்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே, அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டோம்ப்பா. இந்த ஜனத்துக்காக ஒரு விசை எல்லாரும் செபிப்போமா? இந்த ஜனம் ஆண்டவரே அன்பை கண்டுகொள்ளட்டாப்பா, சிலுவையின் அன்பை கண்டுகொள்ளட்டாண்டவரே. அப்பா தகப்படே, நீர் தாகமா இருக்கிறீரேப்பா. இந்த தேசத்தை எதற்காக எங்களுக்கு அனுப்பினீரோ, எதற்காக எங்களை கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கங்கள் நிறைவேறட்டும் எங்கள் வேலை ஸ்தலங்களிலே. ஆண்டவரே உடைய ரட்சிப்பை அன்பின் காணட்டும் ராஜா, உடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணட்டாப்பா. இன்னும் ஆண்டவரே வாஞ்சியா இருக்கிற அநேகர், நாங்கள் சொல்லப்பட்ட சாட்சியை போல அநேகர் வாஞ்சியா இருக்கிறாங்க, அநேக இருள் இருக்கிறார்கள் ராஜா, அவர்களுக்கு ஆண்டவரே வெளிச்சத்தை காணும்படியாக ஆண்டவரே நீரே மெய்யான ஒளி என்று ஆண்டவரே நாங்கள் அறிவிக்கத்தக்கதாக, உமக்காக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதாக, உடைய ஆத்ம தாகத்தை தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் தீர்க்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்துங்க ராஜா. எங்களுக்குள்ளே ஒரு ஆத்ம தாகம் வரட்டும். இந்த நாளில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம்மா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எல்லா பாரங்களையும் அவர் மேலே வைத்து விட்டு அவர் நம்மை விசாரிக்கிறபடியினாலே உங்களை கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னவர், ஆத்ம தாகத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாங்கப்பா, ஆத்தும பாரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக எங்களை ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர், அவர் வெற்றி துணியாய் ஹாலேலூயா எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தவர், கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? நமக்காக எல்லாவற்றையும், சாபத்தை முடித்தவர், பிசாசை வென்றவர் ஹாலேலூயா, மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர் ஹாலேலூயா, நமக்காக உரைக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனத்தையும் அவர் நிறைவேற்றினாரே ஹாலேலூயா. எல்லாம் முடிந்தது என்று சொன்னவர், நம் பாடினதை போல என் பாவங்கள் முடிந்தது, சாபங்களை முடித்தாரே ஹாலேலூயா ஹாலேலூயா. இந்த நாளில் நாம் என்ன செய்கிறோம் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹாலேலூயா, நம் கேட்ட வார்த்தைக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுப்போமா? அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும்படியாக, கனி கொடுக்கிறவளாய் மாறும்படியாக நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்தாரே, அவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் என்ன செய்து முடித்திருக்கிறோம், இதுவரைக்கும் யோசித்து பார்ப்போமா? கர்த்தர் கொடுத்த வார்த்தை இந்த நாளில நம்மோடு கூட பேசினாரே ஆண்டவரே தகப்ப, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே ராஜா, முடிந்தது என்று சொன்னீரே அப்பா, உங்களுக்காக நாங்கள் செய்யும்படியாய் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையிலே நிலைத்திருந்து உங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக கனி கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக, உடைய சாயலாய் மாற்றுவீராக ராஜா. ஒவ்வொரு பலப்படுத்துங்க அப்பா, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம், எல்லாரும் அர்ப்பணிப்போமா ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை தகப்பனே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இதுவரை ஆண்டவரே கேட்ட வார்த்தைகளுக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம், எல்லாரும் அர்ப்பணிப்போமா ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் உடைய வார்த்தைக்கு நேராக ஆண்டவரே, உடைய வார்த்தைக்குள்ளாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை உருவாக்குவீராக, குயவன் கல்லில், குயவன் கையில், களிமண்ணை போல அப்படி கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை உருவாக்கும்படியாய், அவருக்கேத்த பாத்திரமாய், அவருக்கேத்த பாத்திரமாய், உபயோகமுள்ள பாத்திரமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் எங்களை மாற்றுங்க ராஜா. சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஹாலேலூயா. திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வார்த்தையில் ஆண்டவரே நீர் ஆசீர்வாத கிருபைகளுக்காக நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. துதிகர மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரும்.